بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த அருமையான ஒன்று கூடலிலே துஆக்கள் ஏன் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்கின்ற ஒரு தலைப்பில் சில செய்திகளை மாத்திரம் தொட்டு காட்டலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும், துஆக்கள் என்ற தலைப்பை பொறுத்தவரைக்கும் எங்களில் கேட்காத நபர்கள் இருக்க முடியாது. துஆக்களுடைய ஒழுங்குகளை இப்பொழுது நான் சொல்வதற்கு முன்னாலேயே உங்களால் என்ன செய்ய முடியும், ஓரளவாவது சொல்ல முடியும் என்கின்ற அளவில் துஆக்களை பற்றிய மார்க்க உரைகள் நிறைய கேட்டிருப்போம். இன்னும் சொல்ல போனால் துஆவில் கூடுதலாகவே நாம் என்ன செய்திருப்போம், கவனம் செலுத்தி இருப்போம். அந்த துஆக்களுடைய சட்டங்கள் என்ன, ஒழுங்குகள் என்ன, அது சம்பந்தமான ஹதீஸ்கள் என்ன, எப்பொழுது அங்கீகரிக்கப்படும், எப்பொழுது அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பது போன்ற செய்திகள், சிறப்பான நேரங்கள் என்ன, இவைகளெல்லாம் நாம் என்ன செய்திருப்போம், படித்திருப்போம். அவைகளை மீட்டுவதாக இந்த தலைப்பின் சால அமையாது. மாற்றமாக அப்படியெல்லாம் நம்ம விளங்கி இருந்த நாம் இன்னும் துஆவில் என்னதில் எம்மில் அதிகமானவர்கள் உயிரோட்டம் இல்லாமல் இருப்பதை காண முடியும். துஆ கேட்பதிலோ துஆவுடைய விஷயத்தில் ஒரு உயிரோட்டத்தோடு செயல்படுவதிலோ அதிகமானவர்கள் இல்லை என்பது உண்மை. துஆ கேட்கின்ற பொழுதே எம்மில் அதிகமானவர்கள் நாம் உணரலாம். அது வந்து கேட்காது விட்டால் அவ்வளவு நல்லதில்லை என்பதற்காக நிறைய பேர் துவா கேட்கின்றவர்கள் தான் என்ன செய்யறாங்க, எங்கள இருக்கிற ஒரு முக்மினா இருந்து கொண்டு நம்ம துவா கேட்காமிக்கிறது நல்லதில்லை என்பதற்காக துவா கேட்கக்கூடியவர்கள், அது போல ஒரு கிழமையா ஒரு வாரமாக எந்த துவாவும் கேட்கவில்லையே என்ற ஞாபகம் வந்து இன்றைக்கு ஒரு துவா என்ன செய்வோம், நம்ம கேட்டுக்கொள்வோம் என்று சொல்லி கேட்கக்கூடியவர்கள், அது போல ரமலான் வந்து நம்ம துவா கேட்காம வைப்பது அவ்வளவு நல்லதில்லை அப்படி என்று நினைத்து துவா கேட்கக்கூடியவர்கள், இப்படி எல்லாம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். துவாவில் கவனம் இல்லாமல் நாம் நிறைய இருக்கிறோம் என்பதற்கு இந்த தொழுகைக்கு பின்னால் பள்ளியிலே துவா கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தனிநபர்களுடைய அந்த துவாவுடைய ஈடுபாடு கூட நீங்கள் என்ன செய்யலாம், கண்டுகொள்ளலாம். ஒரே நேரத்தில் ரெண்டு வேளை சிலர் செய்து கொண்டிருப்பாங்க துவா கேட்கிற நேரத்திலே. துவா கேட்டுக் கொண்டிருக்கிற நேரத்திலேயே நம்ம விசிட் பண்ண வந்த நண்பர் எழுப்பி போக போகிறான்னு விளங்கிட்டா அப்படியே எங்களை துவாவை நடந்து கொஞ்சம் நிலந்து முடிச்சுட்டு வந்துடுற மாதிரி என்ன செய்வார்கள், துவாவிலே செய்யக்கூடிய நண்பர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். சர்வ அப்படி என்ன ஒரு ஈடுபாடு இல்லை, இதை உற்ற கூடாது அவனை என்ன செஞ்சிடக்கூடாது, உற்ற விட்டுவிடக் கூடாது என்கின்ற ஒரு அப்படி ஒரு சிந்தனை பாங்கிலே துவா செய்யக்கூடியவர்கள் நம்ம நிறைய என்ன செய்கிறோம் பார்க்கிறோம், ஒரு ஈடுபாடு, அந்த துவாவிலே ஈடுபாடு இல்லாமை. அதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், மிக முக்கியமாக ஒன்று துவாவை பற்றிய சரியான புரிதலின்மை என்பது ஒரு பகுதி, அதை தான் நான் இங்கே விளங்கப்படுத்த போகிறேன். இன்னொன்று காரணம் என்னன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அதாவது ரிசல்ட்டுகளையும் இந்த உலகத்திலே ஒவ்வொரு தீர்வுகளையும் முயற்சிகளோடு படைத்திருக்கிறோம். முயற்சி செஞ்சா தீர்வு கிடைக்கும், முயற்சி செஞ்சா அதனுடைய விளைவு கிடைக்கும். எனவே முயற்சியின் பின்னால் தான் கிடைப்பதை கண்ணால காணக்கூடிய மனிதன் இதுக்கும் துவாவுக்கு என்ன சம்பந்தம் என்பதை அவருடைய ஆழ்மனது என்ன செய்கிறது, ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனாலும் துவா கேட்கிறது நம்ம ஒரு மூமினாக இருக்கிறோம் என்கின்ற அச்சத்தின் காரணமாக. அல்லாஹு தஆலா மூமின்களுடைய சிஃபத்தை சொல்லுகிற நேரத்தில் கூட, அதாவது எம்மை அழைக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றால் ஆர்வமும் இருக்கும் அச்சமும் இருக்கும், ஆர்வமும் இருக்கும் அச்சமும் இருக்கும், இந்த ரெண்டும் கலந்ததுதான் என்ன செய்ய வேண்டும், எம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவை அதாவது இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று, மன் அபதல்லாஹ பில் கௌஃப், ஹவாரிஜிகள் யார், அல்லாஹ்வை அச்சத்தால் மட்டும் வணங்கியவர்கள், அல்லாஹ்வை அச்சத்தால் மட்டும் வணங்கியவர்கள் ஹவாரிஜிகள். எப்போ பார்த்தாலும் என்னது அவர்களுடைய அந்த குரூஜிய தன்மை வந்து அச்சமூட்டுகின்ற தன்மையாக இருக்கும். அதே போன்று அல்லாஹ்வை மன் அபதல்லாஹ பில் ரஜா, ஆசை வச்சு எதிர்பார்த்து இந்த மாதிரி மட்டும் வணங்கியவர்கள் யார், முர்ஜியாக்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ரெண்டும் கலந்த அமைப்பில் தான் நிறை வணக்கம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அவன் எம்மில் அதிகமானவர்கள் நீங்கள் பார்க்கலாம், சர்வசாதாரணமாக சுபஹானல்லதி சஹ்ஹர் லனா ஹாதா என்ற துஆ வாகனத்தில் போகல ஞாபகப்படுத்தியும் கேட்காதவும் இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் ஃபிளைட்ல கேட்க மறந்த நிறைய பேர் இல்லை, ஃபிளைட்ல ஏறிய பின்னால சுபஹானல்லதி சஹ்ஹர் லனா ஹாதா வந்து என்ன கேட்க அந்த மறந்தவர்கள் குறைவு. குறிப்பாக அந்த அதாவது அந்த இது காட்டுவாங்களே, எப்ப நீ மௌத்தாகினா எப்படி தப்பணும்,
அந்த மாதிரி காட்டுற நேரத்தில் குறிப்பாக என்ன செஞ்சுருவாங்க, சுபஹான் அல்லதி சஹர்லனா ஹாதா அப்படின்னு அந்த துவாவை ஓதக்கூடிய நீங்க பார்க்கலாம். அப்ப நம்ம எதாவது அல்லாஹ் வணங்குறோம் தெரியுமா, அச்சம் பயம், இதனால இறைவனை வணங்கக்கூடிய தன்மையை நம்ம சமுதாயத்தை நீங்க என்ன செய்யலாம் பாருங்க, இரண்டும் கலந்தால்தான் அந்த ஈமானுடைய சுவையை என்ன செய்யும் இருக்கும். அதனாலதான் ஒரு அறிஞர் சொல்கிறார், அல்லாஹு தாலாவை நம்ம வணங்குற விஷயத்தை விளங்கப்படுத்துவதற்காக சொர்க்கத்தையும் நரகத்தையும் நான் படைக்காவிட்டால் என்னை யாரும் வணங்க மாட்டாங்கன்னா அது அர்த்தமே இல்லை. சொர்க்கம் படைச்சதுனால நீ வணங்குறாய், நரகத்தை படைத்ததுனால் வணங்குகிறாய், இந்த ரெண்டும் இல்லாம நீ என்னை வணங்க மாட்டாய் என்பது ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வணக்கம். அல்லாஹு தாலாவை நாம் ஏன் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கங்கள் தெரியாமல் துஆக்கள் கேட்கப்படுகின்ற பொழுது சில பொழுது என்ன செய்யும் அந்த அதாவது இந்த பகுதி போகும். இன்னொன்று புரிந்து கொள்ள வேண்டும், மனிதனுக்கு அல்லாஹு தாலா ஒன்று இந்த முயற்சியோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் துவாவை பற்றிய புரிதலின்மை ஒன்று, இரண்டாவது முயற்சிக்கு தான் தீர்வு கிடைக்கிறது நம்ம பார்க்கிறோம், அதனால இறைவனுக்கும் துவாவுக்கும் இதில் என்ன சம்பந்தம் என்பது போன்ற சைத்தான் எழுப்பக்கூடிய சில கேள்விகள் என்ன செய்யும் மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். இது போன்ற காரணிகளால் எங்களால் என்ன செய்ய முடியவில்லை, இந்த துஆக்களில கூடுதலாக அதாவது ஒரு ஒரு ஈடுபாட்டுடன் ஒரு சிறந்த முறையிலான ஒரு அதாவது ஒரு ஆர்வத்துடன் ஈடுபட முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், மனிதனை அல்லாஹ் ஒரு சிந்திக்கக்கூடிய எல்லாவற்றையும் தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றலோடு படைத்திருக்கிறான். அதுக்கு சொல்றது எனது லொஜிக்கல் சிந்தனையோடு எதை எடுத்தாலும் இதுக்கு அது காரணம் அதுக்கு இது காரணம் என்று அந்த சம்பந்தத்தோடு படைக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தருகிறது, எல்லா விஷயத்தையும் அப்படி யோசிக்கிறவனால உலகத்துல வாழ இயலாது. எப்படி எதை எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கணும் அப்படி என்று நினைத்து வாழக்கூடிய நியாயம் இருந்தா மட்டும்தான் அப்படி என்று நினைக்கிறவனால் உலகத்தை என்ன செய்ய முடியாது வாழ முடியாது. ஒரு சில இடங்களில் லொஜிக்கல் மைண்ட் என்ன செஞ்சிடணும் அப்படியே மூடிடணும். இப்ப உதாரணத்துக்கு நான் வழங்கப்படுத்துறேன், ஒருவர் வந்து ஒரு புள்ள எக்ஸாம்ல எதுலயோ ஃபெயில் ஆகி கவலையில இருக்கிறான், அவனை பத்தி உங்களுக்கு தெரியும் நல்லா படிக்கிறவன் இல்ல, இப்ப அவன் சொல்றாரா பாருங்க இவன் ஃபெயில் ஆயிட்டான்டா, நீங்க என்ன சொல்ல வேண்டியது இவன் ஃபெயில் ஆகாம வேற என்ன செய்வான் அப்படி சொல்றது நல்லதா? இப்ப உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணீங்கன்னா என்ன ரிசல்ட் வரும், இப்படி போனா இப்படித்தான் இதான் ரிசல்ட், இப்படி இதை திங்க் பண்ணி துவா கேட்காமல் இருப்பது நல்லதா அல்லது இப்படி இன்ஷால்லாவும் எதிர்காலத்துல என்ன செய்வான் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு மனுஷனா வருவான் துவா கேளுங்க இப்படி சொன்னா இது அதாவது அந்த லாஜிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நியாயம் இல்லை, தத்துவ ரீதியாக எடுத்துக்கண்டால் அது பொருத்தம் இல்லை. ஆனா அந்த இடத்துல நாம என்ன சொல்றோம், அல்லாஹ் தஆலா அவனை எதிர்காலத்துல என்ன செய்யலாம் நல்ல ஒருவனாக வர வைக்கலாம். இதை ஒத்த இழந்து அதை யாரும் அங்கனிக்க அந்த அடிப்படையில் தத்துவமாக யோசித்துக் கொண்டிருப்பது கிடையாது. ஆனால் அந்த இடத்துல நான் தத்துவமா தான் யோசிப்பேன் என்றவனால நிம்மதியா வாழ முடியாது. அதே போல ஒருத்தர் என்ன செய்யறாரு, அதாவது இது மரணிக்கின்ற நோய், அந்த மாதிரி ஒரு நோயில் ஒருவர் இருந்து கொண்டிருக்கிறார், அவரை நீங்க விசிட் பண்ண போறீங்க, நீங்க எதை எடுத்தாலும் தத்துவமாகவே யோசிக்க கூடியவர் அந்த இடத்துல என்ன சொல்லணும், இது நீங்க கடைசி தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு துவா கேட்கலாம், உங்களுக்கு ஒரு துவா கேட்கலாம் ஆனா வாய்ப்பு இல்லை, நான் வந்து அர்த்தம் இல்லாம துவா கேட்டு வேலை இல்லை, எதையும் இஸ்லாம் சிந்திக்க சொல்லியிருக்குது. இப்படி அந்த இடத்துல பதில் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் நிம்மதியான வாழ்க்கை, உங்களுக்கு அதே வாழ்க்கை தான் வரும், உங்களோட சேர்றவன் ஒரு பத்து பேர் எப்படி இருப்பா உங்களுக்கு அதே மாதிரி துவா தான் என்ன செய்வான் சொல்லக்கூடியதா இருப்பா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளுக்கு அப்படி துவா கேட்டாங்க, ஒரு கொதிக்கக்கூடிய காய்ச்சல் யாருக்கு, ஒரு இத்து போய் இந்த மாதிரி மரணிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஷேகுக்கு, ஒரு வயதுவருக்கு, துசீருகுல் குபூர், அவரை வந்து கபரை சந்திக்க வைக்கக்கூடிய காய்ச்சல் இது அப்படின்னு அவர் லாஜிக்கலா ரசூலுல்லாஹி என்ன செய்தாரு, ரசூலுல்லாஹ் ஒரு துவா கேட்டாங்க, அதுக்கு இவர் சொன்ன பதில் என்ன, இந்த காய்ச்சல் வந்து ஒரு நாளும் குணமாக போறது இல்லை, நேர கபருக்கு போகக்கூடிய காய்ச்சல் தாண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இதன் அப்படியே ஆகட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இதன், ஏன்னா நீங்க தத்துவமா யோசிக்கிறவர் தானே அதனால் அப்படியே என்ன செய்யட்டும் ஆகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றத பாரு. இது எங்களுக்கு எதை சொல்லி கொடுக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்றாங்க வீட்டுக்குள்ள வராங்க, உங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருந்து கிடைக்கப்பட்டவர், பின்னர் ரசூலுல்லாஹி விடுதலை செய்றாங்க, அவருக்கு உசாமா என்னது ஒரு பிள்ளை இருந்தார்கள், அப்ப ஸைத பத்தி அவர் அடிமையாக இருந்து விடுதலையாக வேண்டதுனால அவரை பத்தி ஒரு சில மக்கள்கிட்ட காவிர்கிட்ட தவறான சில செய்திகள் அவரை பத்தி என்ன செஞ்சது இருந்தது, உசாமா அவருடைய பிள்ளை இல்லை, உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய பிள்ளை இல்லை தவறான செய்திகள் மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, புத்துலஜி
கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் இந்த அதாவது கியாபால மிகவும் பிரபல்யமானவர்களாக இருந்தார்கள். ஆள் அடையாளம் சொல்றதுல, பரம்பரை அடையாளம் சொல்றதுல பிரபல்யமாக இருந்தார்கள். அப்ப உசாமாவும் ஜெயிதும் தூங்கி கண்டிருக்கிறாங்க. போர்வை போட்டப்பட்டிருக்கிறது, நாலு கால் வழங்குது, ரெண்டு பேர் தூங்கி கண்டிக்கிறாங்க. அவர் இப்படி விரல பார்த்தவர், அவருக்கு யாருன்னு தெரியாது, விரல பார்த்தவர், இந்த ரெண்டு காலும் இந்த ரெண்டு காலில் இருந்தா உருவாக இருக்கணும் அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் கடுமையான மலர்ச்சி அடைஞ்சு சந்தோஷம் அடைந்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா போய், நீங்க பார்க்கல என்ன சொன்னார், இந்த ரெண்டு காலம் இந்த ரெண்டு காலில் இருந்து வந்ததுன்னு சொன்னார். மிச்ச சந்தோஷமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி என்ன சொல்லுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துறை அங்கீகரித்தார்கள், அவருக்கு ஒரு திறமை இருக்கு என்ன செஞ்சாங்க, அங்கீகரித்தார்கள். ஆனா ரசூலுல்லாஹி வழங்கல, இந்த காலில் இருந்துதா இந்த காலம் வந்துச்சு ரசூலுல்லாஹி வழங்கிச்சா. இப்ப இந்த இடத்துல ஒரு நல்ல சிந்தனையாளர், தத்துவையாளர், நம்ம பேசக்கூடியவர், அது எப்படி இப்படி சொல்லலாம், உனக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். கேட்டா யாரும் அந்த இடத்துல பதில் இல்லைதான். அப்படி கேட்டா என்ன நடக்கும், அது சார் நான் இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் உங்களோட வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டேன், அவர் போயிடுவாரு. யாரோட சந்தோஷம் போயிடும், இவரோட சந்தோஷம் தான் என்ன செய்யும் போகும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்பது பகுத்தறிவு பூர்வமானது, அதே நேரத்தில் பகுத்தறிவு பூர்வம் என்றால் என்ன என்றதுக்கு வரைவிலக்கணம் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. பகுத்தறிவு பூர்வம் என்றால் என்ன என்பதற்கு வரைவிலக்கணம் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. இது துஆல உள்ள மெயின் பிரச்சனை என்னன்னு சொன்னால், எதை எடுத்தாலும் நம்ம கனெக்ட் பண்ணி என்ன செய்யறது, யோசிக்கிறது, தத்துவம். அந்த இடத்துல இந்த போன்ற மூன்று பிரச்சனைகளை எங்கள் சமுதாயத்தை நீங்கள் என்ன செய்யலாம், காணலாம். இப்ப இந்த தியரியை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், துவா அங்கீகரிக்கப்படுவதில்லை ஏன் என்பதற்கு ஒரு சில துவாவோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நான் உங்களுக்கு என்ன செய்ய விளங்கப்படுத்துகிறேன். என்னென்ன மாதிரி எல்லாம் நாங்கள் இந்த துவாவுடைய விஷயத்தில் இவைகளை சம்பந்தப்படுத்தி இருக்கிறோம், அந்த இடத்துலதான் நாங்கள் பிழைவிடுகிறோம் என்பதை உணரலாம். அன்புள்ள சகோதரர்களே, முதன் முதலாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், துவா தான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை. என்ன செய்யறோம் நம்ம அதுல கேட்கிறோம் கேட்பதெல்லாமே துஆதான். கையேந்தி நம்ம கேட்டாலும் அதுவும் துஆதான். ஹஜ்ஜுக்கு போனாலும் நம்ம கேட்பதெல்லாம், எந்த வணக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இறைவனிடத்தில் நீங்க என்ன உங்களோட உள்ளம் என்ன கேட்குது, அதை செஞ்சுட்டு யாவெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை தந்துரு, யாவெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை தந்துவிடு, நரகத்தை விட்டு தூரமாக்கி விடுன்னு உள்ள என்ன செய்தோம், எந்த இபாதத்தை செய்தாலும் கேட்டுவிடும். எனவே ஒரு முஃமினது வாழ்க்கை என்பது முழுமையாக பிரார்த்தனையாகத்தான் இருக்க வேண்டும். பிரார்த்தனை எந்த அளவுக்கு இருக்கிறது சொன்னால், இந்த உலகம் என்பது இறைவனுடைய முழு அவனுக்கு சொந்தமானது, அவன் அமைத்தது, அவனுக்கு தான் அவனுடைய முழு ரகசியங்களும் என்ன செய்யும் தெரியும். இந்த உலகத்துடைய ரகசியம் என்ன, எந்த கதவை தட்டினா எந்த கதவு திறக்கும், இந்த உலகம் எப்படி இயங்குகிறது, இது இந்த நல்ல பாதையால் போனால் எந்த கெட்ட பாதை வந்து கிடைக்கும், இந்த மோசமான பாதை என்று நினைக்கக்கூடிய பாதையால் போனால் எந்த நல்ல பாதை வந்து எங்களை சந்திக்கும், யாருக்கு தெரியும், எல்லாமே இறைவன் அறிந்து வைத்திருக்கிறார். என்னதான் இந்த உலகத்துல நம்ம எஜித்தியாச்சு பெரிய முயற்சி எடுத்து முன்னேறி விட்டாலும், இந்த உலகத்துல ரகசியங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க முழுசா என்ன செய்யல, அறிந்து கொள்ளவே இல்லை. இந்த உலகத்துடைய அஸ்ரார்கள் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளவே இல்லை. முழுமையாக யாருடைய கையில இருக்கிறது, அல்லாஹுடைய கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் நீங்கள் பார்க்கலாம், நல்ல வசதி நல்ல சந்தோஷத்துக்குரிய எல்லா காரணங்களும் அவர்கிட்ட இருக்கும், அவனோட வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. ஆனா இவன்ட வசதியே இல்லை, ஆனா அதெல்லாம் இருந்தா என்ன சந்தோஷம் கிடைக்கணும், அதை விட சந்தோஷமா சிலர் என்ன செய்வார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எப்படி அது மாறிச்சு, இவனும் சிந்திக்கக்கூடியவன் அவனும் சிந்திக்கக்கூடியவன், ஏன் அது மாறுகிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இறைவனது கையில தான் அது என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. ரகசியமும் எல்லா விதமான மனிதன் உள்ளத்துல எதை போடணும் எதை போடக்கூடாது, எப்படி எடுக்கணும் அதை கூட்டணும் எதை குறைக்கணும் என்ற அந்த மாணவியத்தான சக்திகள் எல்லாம் யாருடைய கையில இருக்கிறது, இறைவனது கையில இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு மனிதன் என்னதான் இந்த உலகத்துல முயற்சிகள் எடுத்து விட்டாலும் எப்படி சம்பந்தப்படணும், எல்லாமே இறைவனது கையில தான் நடக்கிறது, இறைவனுடைய ஆற்றலால் தான் எல்லாம் நடக்கிறது, அவன் தான் கூட்டுகிறான் குறைக்கிறான் என்ற நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். இப்ப நீங்க மனசால் நினைக்கலாம், அந்த நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்குதானே, இதே திருப்பி திருப்பி அழுத்தன அதில் அடுத்த பக்கம் என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எல்லாருக்கும் ஒரு விஷயம் விளங்கும், எல்லாருக்கும் ஒரு விஷயம் பதியும். அதற்காக வேண்டி எல்லாம் முழுமையான விகிதாசாரத்தில் விளங்கிச்சேன்னு அர்த்தம் அல்ல, முழுமையான அந்த அமைப்புல பதிஞ்சுதுன்னு அர்த்தம் அல்ல, சில சூழல்கள் உங்களுக்கு விளக்கத்தை கூட்டும், ஓ இது சரிதான் நான் விளங்கி இருந்தேன் தான், இப்படி விளங்கி இருக்கேன்னு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், அந்த வீரியத்தை அதிகப்படுத்தும். சில அனுபவங்கள் சில சூழல்கள், சிறிய வயசுல சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம், ஆனா அதே விஷயம் இன்றைக்கும் தெரியும்,
ஆனா நிறைய அனுபவங்களோட, நிறைய அனுபவங்களோட, நிறைய சூழல்களோட எங்களை வாழ்க்கை சந்திச்ச அந்த அமைப்பு கூட நம்ம என்ன செய்வோம், புரிந்து வைத்துக் கொள்வோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த வாழ்க்கையில இறைவன் தான் எல்லா விதமான ஆற்றலுக்கு உரியவன், அவன் தான் உட்படுத்துகிறான் பிற்படுத்துகிறான் என்பதை நம்ம முழுமையாக செயல்படுத்துகிறோம் என்று கேட்டால் நிறைய பேர் இல்லை. வார்த்தை அளவில் நிறைய பேர் சொல்லுகிறார்கள், வார்த்தை அளவில் அதை சொல்லுகிறார்களே தவிர அவர்களிடத்தில் அந்த சக்தி இருக்கிறதா, அவர்கள் உண்மையில் அப்படித்தான் அந்த ஈமானை நம்பி இருக்கிறார்களா இல்லை என்று தான் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அதுல முதலாவது அம்சம் துஆவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். முதலாவது பாருங்க, நம்ம துஆல இன்னும் நம்ம ஒரு பரிபூர்ணமாக ஆள் மனதால கேட்கக்கூடிய சூழலில் இல்லை என்பதற்கு ஒரு முதலாவது செய்தியை பாருங்க, துஆக்கள் இன்பம் அடையாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் ஒன்று என்ன தெரியுமா, ஏன் துஆ கேட்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி நிறைய பேருடைய உள்ளத்திலே இருக்கிறது. அல்லாவுக்கு எங்கட நிலைமை தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன் கேட்கணும்? நம்ம சொல்லாமலே அல்லாவுக்கு தெரியும். இப்படி போற நேரத்தில் அல்லாவுக்கு எங்கட தேவை தெரியும். எந்த அளவுக்கு தெரியும்? எனக்கு எவ்வளவு தேவை என்பதை விட தெரியும். உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை, அது எவ்வளவு தேவை என்பதை விட யாருக்கு தெரியும்? அல்லாவுக்கு தெரியும். அதனால துவா கேட்கல நிறைய பேர் சோட்டா முடிச்சிருந்த, அல்லா உனக்கு எல்லாம் தெரியும், நீயே பார்த்து என்ன செஞ்சிரு, எல்லாத்தையும் செஞ்சிரு அப்படின்னு எனது துவா முடிச்சாச்சு. அல்லாவுக்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம திருப்பி எனக்கு ஒரு பெரிய ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படி என்கின்ற கேள்வி உணர்வு இன்னைக்கு நிறைய பேர் உள்ளத்துல இருக்குது. இதை பெரிசாக என்னத்துக்கு இதுல விளங்கப்படுத்திக்கிட்டு அதனால சோட்டா அல்லாட்ட அல்லாட்ட அதிக அதிக பிரசங்க தனமும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நோம்பலா செஞ்சிடுறது முடிச்சிடுறது பிழை. ஏன்னா அது பிழை. காரணம் என்ன தெரியுமா, ஒரு ஒருவன்ட்ட எவ்வளவு பெருமை இருக்கிறதோ, எவ்வளவு பெருமை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்க வாயத்தொடர்பு கூட எதிர்பார்ப்போம். பெருமைக்குரியவன் எல்லாம் பெருமைக்காரன் யாரு? அல்லாஹ்வுல்லாஹ். பெருமை என்ற வார்த்தை எவன்ட்ட இருக்க கூடாது? மனுஷன். ஆனா அதுக்கெல்லாம் முழு பெருமையான லஹுல் கிப்ரியா, பெருமையுடைய முழு வடிவம் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. அவ்வளவு பெரிய பெருமை காரணத்துக்கு முன்னால போய் நின்று இப்படியே இருந்துட்டு வந்துட்டோம்னா அவனுக்கு என்ன ஏதாவது தர நினைப்பானா? தர நினைக்க மாட்டான். ஆனா நம்ம படைத்தோம், அவனுக்கு உணவளிப்பது கடமை என்று பொறுப்பெடுத்து தந்து கொண்டிருக்கிறான். நீங்க கேட்டாலும் கேட்காட்டியும் உங்களுக்குரிய சில விஷயங்களை இறைவன் தந்து கொண்டே இருக்கிறான். ஆனா பெருமைக்குரியவன் என்ன எதிர்பார்ப்பான்னு சொல்ல சில சூஃபிகள் சொல்லுவாங்க, ஹஸ்பி மின் சுஆலி இல்முஹு பிஹாலி. எப்படி ஹஸ்பி மின் சுஆலி இல்முஹு பிஹாலி? நான் ஏன் துஆ கேட்கணும்? என்னை பத்தி அறிஞ்சவன் எல்லாம் அவன் தான், அதே போதுமானது நான் கேட்பதற்கு, கேட்காமல் இருப்பதற்கு அது போதுமானது. அவனை என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறது, அது இறைவனை புகழ்றாரா? இறைவனை புகழ்றாரா அப்படின்னு சொல்லி பிழை. இஸ்லாம் அதன் சொல்ற இந்த அடிப்படை இதில் லொஜிக்கலா யோசிக்கிறது, எது தெரிஞ்சவன்ட்டையும் கேட்கணும் அப்படி என்னது லொஜிக்கலா என்ன செய்யறது யோசிக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, உதாரணமாக உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது, நீங்க ஒரு இடத்த ஒரு உதவி கேட்டு போறீங்க, ஒரு 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 1000 ரியால் எடுப்போம், 2000 ரியால் எடுப்போம் கேட்டு போறீங்க. நீங்க ஏதாவது உதவிகள் தேவைன்ட்டு அவன்கிட்ட தான் என்ன செய்வீங்க, வளமையாக போவீங்க. சரி, இப்ப நீங்க திடீர்னு ஒரு நேரம் கிட்ட நேரத்தில் போறீங்கன்னா அவர் என்ன வழங்குவாரு? சரி, ஏதோ ஒரு உதவிக்கு என்ன செஞ்சுக்கிறார், வந்திக்கிறார். நீங்க வீட்டுக்கு போறீங்க, உங்களோட பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும், எந்த எப்படிப்பட்ட உதவிக்கு நீங்க வருங்கன்றது அவருக்கு தெரியும், உங்களுக்கு நோய் இருக்கிறதே தெரியும். அப்ப வீட்டுக்கு போனா ஒரு டீ ஒன்று ஆர்டர் பண்றாரு, டீ குடிக்கிறீங்க, மரம் எதெல்லாம் வருது, பேசுறீங்க, சிரிக்கிறீங்க, சுகமாயிருக்கிறீங்கன்னு கேட்குறீங்க, ஒரு வாரம் அவர் நின்று பாக்குறீங்க, அவ போயிட்டு வர வேண்டாம். அவர் என்ன சொல்லுவாரு? நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவாரு. வெளியே போய் நீங்க என்ன சொல்லக்கூடாது, என்னத்துக்கு வர்றதுன்னு அந்த ஆளுக்கு தெரியுது, தெரிஞ்சு டீ தந்து அனுப்பிட்டானே அப்படி என்று சொன்னா என்ன சொல்லுவாங்க மக்கள்? உனக்கு இந்த அளவு பெருமையா, ஒரு வாயை திறந்து கேட்டிருக்கலாம் தானே, ஒரு வார்த்தைக்கு ஒரு 1000 தேவைன்னு கேட்டிருக்கலாம் தானே மக்கள் சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க தெரியுமா? மனிதனை இந்த பெருமையை மனிதன் இது ஒழிக்கலாம். எந்த பெருமையை? அந்த பெருமையை ஒழிக்கலாம். ஏன்னா மனிதன் அதாவது தந்த பகுதியை மத்தவன் மீது பெருமை அடிக்கலவே, மக்களை இழிவுபடுத்தவும் இல்லை, மக்கள் என்ன செய்யல, மறைக்கவும் இல்லை, தன்னது கௌரவத்தை பாதுகாத்துக்கிறான். நீங்க எதுவும் கேட்காம அவன் தரணும் மட்டும் நீங்களா ஒரு விதியை உருவாக்கி அவன்கிட்ட போய் அமைதியா இருந்துட்டு வந்தா யாருக்கும் நல்ல ஈமானோட கூட என்ன செய்யும், அது ஒரு கோபமா தான் என்ன செய்யறாரு. அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், வந்தது இந்த வளமையா எடுக்கிற அதுக்கு தான் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னால் தெரியுது அப்படின்னு தந்துடுவாரு. அது ஏன் வார்த்தை அவர் சொல்ல எதிர்பார்க்கிறாரு? நீ இந்த அளவுக்கு பெரிய முஸ்தக்பிர், பெருமை அடிக்கக்கூடிய ஒருத்தனாக செய்யக்கூடாது. ஏழையாக இருக்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் இருந்தாலும் யாரையும் பார்க்க மாட்டான், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். ஏழையாக இருந்து கொள்றது, வசதியானவனை விட்டு வைக்கிறது இல்லை, ஆனா ஏழ்மைய சிறப்பா பேசுறது இல்லை, வசதியான விட்டு வைக்கிறது இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏழைகளை அல்லாஹ் என்ன செய்வதில்லை, பார்ப்பதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். எனவே முதல் விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும், இறைவனிடத்தில் நாம் சொல்வது என்பது எமது அடிமைத்தனத்தினான வெளிப்பாடு, இறைவனுக்கு சொல்லிக் கொடுப்பது அல்ல. துவா கேட்கிற நேரத்தில் இறைவன்கிட்ட சொல்றமா, நீ அடிமை என்பதை சொல்ற, எந்த அளவுக்கு சொல்லணும், உதாரணமா ஒருவர்கிட்ட சொல்ற நேரத்தில் நீங்க எவ்வளவு சமாளிப்பீங்க,
எவ்வளவு கஷ்டப்படுவீங்க, அந்த கஷ்டங்கள் எல்லாம் போக அப்படி திறந்து சொல்லணும். யாரெல்லாம் என்ன நிலை இதுதான், உன்னை விட்டா எனக்கு வேறு யாரும் இல்லை. மனிதன் தான் அப்படி சொல்லக்கூடாது, மனிதன் போய் அதெல்லாம் சொல்லிக்க நினைக்கிறான். இறைவன் சுருக்கமா முடிச்சுட்டு பேசுறான், மனிதன் போய் உங்களுக்கு தானே தெரியும் நம்மட நிலைமை, மத்தவங்களுக்கு விளங்காது. இப்படி மனிதன் பேசிக்கிட்டு யாருமே இதை சொல்லணும், இறைவனிடத்துல மனம் தொடர்ந்து தான் யாரு அப்படின்னு சொல்லணும். உலகத்துக்கு தான் நான் பணக்காரன், உனக்கு முன்னால ஒண்ணுமே இல்லை, நீ தந்தா தான் நாளைக்கு என்ன எடுத்து என்று சொன்னா எல்லாமே போய் என்று நிறைய இறைவன் பேசுங்க. அதிக பிரசங்கித்தனம் கூடாதுன்னு ஹதீஸ்லயே வந்திருக்குதான். அது என்ன தெரியுமா, இறைவன் போய் கவிதை படிச்சுட்டு ஒரு துவா கேட்கிற நேரத்துல இந்த எதுகை மோனையோட என்ன செய்யுது, போய் கேட்டுக்கிறது, அப்படி போட்டு இப்படி போட்டு இதுவாவா இது. ஒரு ஆள்கிட்ட நீங்க போறீங்க, அங்க போய் அப்படியே என்னது பெரும் மரபு கவிதைகளா படிச்சிருந்தா உதவி செய்வார் அவரு, எனக்கு வேற வேலைக்குன்னு அவர் செஞ்சிருவாரு, போயிடுவாரு. இறைவன் போய் கவிதை ஸ்டைல் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஆனா இறைவன் தெளிவா கேட்கணும், சொல்லணும், தன் திறமையை காக்குற மாதிரி என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. இறைவனிடத்துல மனம் திறந்து அதை சொல்லுவது இருக்கிறது, இறைவனை எதிர்பார்க்கிறான். என்னை அலையுங்கள், வாய தொடங்க சொல்லுங்க, அந்த இடத்துல என்ன கெஞ்சுங்கள், இறைவன் கெஞ்சினத்தை பார்த்தா நீ அடிமை இனத்தை ஏற்றுக்கொள்ற. பல கருத்துக்கு அந்த ஹதீஸுக்கு அடிமைத்துவம் ஆகிறது இருக்குது, கேட்டாதான் அடிமையாகுவான், கேட்காத வரைக்கும் கொஞ்சம் கௌரவம் என்ன செய்வான் இருப்பான். யாருக்கும் அந்த கௌரவத்தை காட்டக்கூடாது, இறைவன் என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. எனவே எங்கெல்லாம் நீங்க கேட்கிறீங்களோ அங்கெல்லாம் யார் நீங்க, அடிமை. எனவே ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க இறைவன் கேட்டு பல இறைவனுக்கு தெரியும் இல்ல, இறைவனுக்கு தெரியும், நீங்க அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவன் சொல்றதுக்கான காரணம் நீங்க அடிமையு நிரூபிக்க, உன்னை விட்டா வேற எனக்கு யாரும் இல்லை என்று நிரூபிப்பதற்காகத்தான் இறைவன் கேட்க சொல்கிறான். இந்த நியாயத்தை மனசுல உருவாக்கிங்க. எனவே இறைவன் சொல்வதற்கான காரணம் இறைவனுக்கு தெரியப்படுத்துவதல்ல, நீ அடிமை இடத்தை சொல்ற, உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை என்பது. பத்ரு யுத்தம் இஸ்லாத்துக்காக நடந்த ஒரு மிகப்பெரிய யுத்தம, அதை நடத்திட்டு போறவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இருக்கக்கூடிய தோழர்கள் மிக சிறந்த தோழர்கள். அதை ரசூலுல்லாஹி எப்படி துவா கேட்டாங்க, இரவு முழுதும் என்ன செய்யறாங்க, துவா கேட்கிறாங்க. காரணம் என்ன, அடிமை தான் அடிமைன்றது அந்த இடத்துல என்ன செய்யணும், நிரூபிக்கணும், உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை என்பதை இறைவனத்துல சொல்லுவது அந்த துவாவுடைய மிக முக்கியமான நோக்கம், இறைவனுக்கு தெரியப்படுத்துவதல்ல. இதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், அப்பதான் இன்பம் துவாவுடைய இன்பம் அப்பதான் என்ன செய்யுங்களுக்கு, ஏன் நம்ம இதை செய்கிறோம் என்பது. இரண்டாவது அம்சம் கேளுங்க, துவாவுடைய விஷயத்துல சரி நான் தெளிவாவே இறைவன் என்ன செய்யறேன், எல்லாமே சொல்றேன் இறைவன் எல்லாமே சொல்றேன், ஆனா திருப்பி திருப்பி ஏன் கேட்க சொல்றது வரும், சரி ஒரு முறை சொல்லிட்டாச்சு தானே, எல்லாம் தெளிவா இறைவனத்துல நான் எல்லாம் வெளிப்படுத்தி இறைவனுக்கு தெரியும் தான், ஆனா நான் அடிமை என்று காத்துவதற்காக இறைவனத்துல செய்கிறேன் நான் சொல்லுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டு இதுலையும் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இறைவனுடைய டோட்டல் இந்த துவாவுடைய எல்லா அம்சத்திலும் எது பதிலாக வரும் தெரியுமா, உபூதியத், அடிமைத்துவம் என்பது உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கு பரிபூர்ணம், நீங்க அடிமையிடத்த முழுமையாக என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய முழுமையான அந்த எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட எல்லா வகையிலையும் வரணும். ஒரு முறை நீங்க துவா கேட்டீங்க, சிறந்த முறையில் துவா கேட்டு போயிட்டீங்க, திருப்பி அந்த பக்கமே வரலன்னு வைங்க, அது என்ன அர்த்தம், நீ தராடி நான் வேற ஆள்கிட்ட கேட்டுக்கிறேன்னு அர்த்தம். அப்படித்தானே, ஒருவர்கிட்ட போறீங்க கேட்கறீங்க பாப்போம் நான் சொல்றேன்டாரு, அதுக்குள்ள நீ அந்த பக்கமே போகல, அவர் என்ன உணர்வாரு, நம்ம மட்டும் ஆகிக்கிற வேற யாரெல்லாம் வரும், சொந்தக்காரெல்லாம் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அல்லாட்ட அப்படி இருக்கிறா, அல்லாவை தவிர வேற யாரும் இல்லை, திருப்பி யார்கிட்ட போகணும், இறைவனத்தில் தான் போகணும். எனவே இது நம்மளும் வாழ்க்கையில செய்யறோம் பாருங்க, மனிதன் வாழ்க்கையில இது நிறைய உதாரணம் இருக்கு, நம்மளும் வாழ்க்கையில செய்யறோம். யாராவது உங்களுக்கு நெருங்கிய ஃப்ரெண்ட் வந்து ஒரு கோலை பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னா எவ்வளவு வேணும் என்ன செய்யணும் அப்படின்னு அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சிடறோம், அந்த ஹெல்ப் பண்ணிடுறோம். இதே போல் வைஃப் டீந்து வருதுன்னு வைங்க, எனக்கு ஒரு சின்ன ட்ரெஸ் வாங்கணும், சரி வை வச்சாச்சு, அன்றைக்கு இல்ல அடுத்த நாள் திருப்பி கேட்பான், மூணாவது நாள் அஞ்சாவது நாள் எட்டாவது நாள் அதெல்லாம் இல்ல, அப்புறம் திடீர்னு ஒரு விளக்கம், அதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லுவோம், பிள்ளை கேட்டால் அதே தான், அதை நம்ம என்ன செய்வதில்லை, சட்டை செய்வதில்லை. காரணம் என்ன தெரியுமா, அவன் எந்த தான் வரணும்ன்ற நம்பிக்கை, வேற யார்ட்ட என்ன செய்ய மாட்டாங்க, ரெண்டு பேரும் போக மாட்டாங்க, யார்கிட்ட வரணும், திருப்பி திருப்பி என்னிடத்தில் தான் அவர்கள் கேட்க வேண்டும். யார் இன்னொருத்தர் கேட்கலாம் அப்படி விளங்குறோம், அவனுக்கு உடனே முடிச்சிடணும் செய்தியை, அவன் என்ன செஞ்சு அன்றைக்கையே விலை இடத்து கொடுத்து முடிச்சாச்சு. திருப்பி திருப்பி என்னிடத்தில் தான் வர வேண்டும் என்றவங்களை சும்மா அலட்சியமா என்ன செய்யறோம், விட்டுறோம். ஏன்னா என்ன யார்கிட்ட கேட்க போற, என்ன விட்டா என்ன செய்யலாம், கோபம் தான் இதெல்லாம் என்ன செய்யலாம் சொல்றோமா இல்லையா, என்ன அர்த்தம், அவருடைய அர்த்தம் என்ன, மனிதன் இயல்பிலே ஒன்று இருக்குது, என்னை விட்டு மீறி யாரும் போக இல்லாதவன கொஞ்சம் என்ன செய்யறது, விட்டுவிடும். இது சாதாரண பெருமை இல்லை நம்மளுக்கு உள்ளது, இறைவன் பெருமைக்கு சொந்தக்காரன், நீங்கள் உணர வேண்டும் அவனை விட்டால் உங்களுக்கு வேற கதி இல்லை என்று. அதை நீங்க வாழ்க்கையில பிராக்டிக்கலா ஏத்துக்கலாம், சில டைம்ல நம்பிக்கையில அது இருக்கும், அல்லாஹ் விட்ட யார நம்மளுக்கு வேற கதி என்று இன்னொருத்த சொல்லலாம், அல்லாஹ் சொல்ல மாட்டோம்,
அல்லாஹ்விடத்துல திருப்பி திருப்பி நீங்க மன்றாட வேண்டும். உதாரணமாக நீங்க நிறைய துவா கேட்டீங்க, உம்ராவுக்கு வந்தீங்க, எல்லாம் கேட்டு எல்லாம் முடிஞ்சது. இப்படெல்லாம் கேட்டு முடிஞ்ச வரவும் உங்களோட பிறகு கூட உங்களோட உள்ளத்தை என்ன வரணும், இவ்வளவு கேட்டு ஒண்ணு நடக்கல. அப்படி சில மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு மாதமா ஒன்னொரு மாதம் பள்ளிக்கு வந்து கண்டிருந்தாங்க, தொலாத ஒரு எப்படியோ தொலை வச்சுட்டோம். திரும்ப ஒரு பள்ளி காணா என்னன்னு கேட்டது, ஒண்ணு சரி, ஒரு மாசமா தொழுது, பிசினஸ் ஒண்ணும் சரியாகும் இல்ல, ஒண்ணும் சரியாது, திருப்பி நம்ம தொழுறையெல்லாம் சரி வர நீங்க பாத்துக்கோங்க. அதெல்லாம் நான் இன்ஷால்லா உழைச்சிட்டு ஒரு 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 முறையாக என்ன செய்யறோம் வணங்கணும்னு போயிட்டாரு. உண்மையாக நடந்த சம்பவம். அப்ப என்ன உணர்றாங்கன்னா, கேட்டு எப்படி அல்லாட்டு இருக்க கூடாது, கேட்டு பாப்போம் கொஞ்சம் காலத்துக்கு, வந்தா தான் நம்மளுக்கு இல்லாட்டி நமக்கு வேற வழி இல்லையா என்ற மாதிரி நம்ம நடந்து கொண்டு வைங்க. அங்க இபாதத்தே இல்ல, அபூதியத்தே இல்ல, எங்க உள்ளத்துல என்ன இருக்கணும், அல்லாஹ்வை தவிர நீங்க மனசு வேதனைப்படாது, யாரா நீ எப்படியாவது தந்துரு, எனக்கு வேற வழி இல்லை, நீ தான் என்றதுக்கு தான் அந்த திருப்பி திருப்பி துவா கேட்கிறேன்னு சொல்லுவது. திருப்பி திருப்பி துவா, அதாவது மறுபடியும் மறுபடியும் பல முறை பிரார்த்தனை செய்வது பின்னணி என்ன, இறைவனை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. இதை நீங்க ஒரு மாதம் கேட்டால அதுக்காக வேண்டி மௌலவி இப்ப பயன்ல விளங்கப்படுத்திக்கிறாரு. திருப்பி திருப்பி கேட்கறது நோக்கம் அடிமைத்தோடு மூணு மாசம் கண்டினியூவா கேட்போம். அப்படின்னு டைம் போட்டீங்கன்னு அல்லாஹ் நாலாம் மாசம் வரைக்கும் உங்களை வைப்பான். எப்படி இருக்கிறது தெரியுமா, இறைவனை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்பது நீங்கள் மறுபடியும் மறுபடியும். அதனால ஹதீஸ்ல என்ன வருது, தஅவுது தஅவுது ஃபலம் யுஸ்தஜபலி. மனிதன் துஆவில் அவசரப்படுகிறார், அவசரப்படுகிறார்க்கு ரசூலுல்லாஹ் என்ன விளக்கம் சொன்னாங்க, ஒரு முறை துஆ கேட்டுவிட்டு கபூல் செய்யப்படவில்லை என்று சொல்கிறான் என்று சொல்லல, பல முறை நான் துஆ கேட்டேன் எனக்கு பதில் சொல்லப்படவில்லை, மனிதன் அவசரப்படுகிறான் ரசூலுல்லாஹ். எத்தனை முறை துஆ கேட்டு, பல முறை துஆ கேட்டும் எனக்கு அங்கீகரிக்கப்படல. எனவே மனிதன் என்ன செய்கிறான், ஒரு முறை துஆ கேட்டு எனக்கு அங்கீகரிக்கப்படவில்லை அதனால மனிதன் அவசரப்படுகிறான் சொல்லி இருக்கலாம், அப்படி சொல்லல, பல முறை துஆ கேட்டும் எனக்கு அங்கீகரிக்கப்படவில்லை என்று மனிதன் சொல்லுகிறான், மனிதன் என்ன செய்யறான், துஆல அவசரப்படுகிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே இரண்டாவது காரணம் புரிந்து கொள்ளுங்கள், எனக்கு இறைவனை தவிர வேறு வழி இல்லை என்பதை உணர்த்துவதுதான் நம்ம பல முறை திருப்பி திருப்பி இறைவன் கேட்க வைப்பதற்கான காரணம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் பல விஷயங்களில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மூன்றாவது அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக என்னன்னு சொன்னால், துவா கேட்கிற நேரத்தில் இன்னும் மனிதன்கிட்ட ஒரு தேவையை நிறைவேற்ற கேட்பதிலும் இறைவனிடத்தில் ஒரு தேவையை நிறைவேற்ற கேட்பதிலும் இன்னும் அதாவது துவாக்கள வித்தியாசங்கள் இன்னும் புரியாமல் இருக்கும். நம்ம பார்க்கிறோம் எந்த அளவுக்கு இல்மு கூடுதோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், இறையச்சமும் கூடும் என்று குர்ஆன் சொல்லுது. அப்படித்தானே, இந்த மாதிரி யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹை தன் அடியார்களில் பயப்படுவதெல்லாம் அறிந்தவர்கள் தான். அப்ப எந்த அளவுக்கு இல்மு கூடுதோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், அச்சமும் கூடும். இப்ப இந்த ஒரு தன்மை நம்மகிட்ட வரணும். சிலருடைய இதை பார்க்கலாம், நீங்க பிரார்த்திக்கிற நேரத்தில எல்லாம் அல்லாஹுக்கு சாய்ஸ் கொடுத்து பிரார்த்திக்கிறது. இப்ப நம்ம இதே ஒரு மனிதன்ற மாதிரி யார்கிட்டயாவது ஒரு விஷயத்தையோ ஒரு 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 என்ன விஷயத்தை சாதிக்கிறதுக்கு நம்ம போனா அவனுக்கு ஒரு சாய்ஸ் கொடுப்பேன், பார்த்து செய்யுங்க, இவ்வளவுதான் தேவை, இவ்வளவு தந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா அவன் கஷ்டத்தில் உள்ளவன் ஆயிப்பலாம், அவனுக்கு வேற வேற தேவைகள் இருக்குது, அவனுக்கு வேற பொறுப்பு இருக்கு, இதே தான் அல்லாட்டையும் செய்யறது. யாருலாம் எனக்கு பெருசான எந்த ஆசையும் இல்லை, ஆசை இல்லையா, பொய் சரியா, அல்லாட்ட எப்படி சொல்ற, மனுஷன் சொல்ற மாதிரியே அல்லாடத்துல சொல்ற, எனக்கு பெரிய எந்த ஆசைகளும் என்னது இல்லை, சாதாரண கடன் முடியும் இவ்வளவுதான், இது கடன் இருக்கிற டைம்ல, கடன் முடிஞ்ச பின்னால் அதே இதுவா, யாருலாம் எனக்கு பெரிய எந்த ஒரு ஆசையும் என்னது எனக்கு இல்லை, ஒரு ஒரு வீடு என்ன செய்யும் எனக்கு வேண்டும், ஊடு முடிஞ்சுதா, எவ்வளோ எனக்கு பெரிய ஒரு ஆசை எதுவுமே என்னது, இப்படித்தான் மனிதன் காலம் உள்ள செய்யறது, மனிதனுக்கு சாய்ஸ் கொடுக்கிற மாதிரியே கேட்கறது. இதை நான் பல இடங்களில் ஒரு உதாரணம் சொல்லிக்கிறேன், எங்களை யாருமே என்ன செஞ்சிக்க மாட்டோம், இறைவன் எது கேட்டிருக்க மாட்டோம், எவ்வளோ ஒரு விமானத்தை தாண்டி துவா கேட்டிக்க மாட்டோம், ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு செலவு இல்லை, அதனால விமானம்லாம் நமக்கு வாங்குறதுக்கு என்னது ஆற்றல் இல்லை, அதனால அல்லாட்டே துவா கேட்கறது இல்லை, எங்களுள்ள இன்கம் அளவுக்கு தான் நல்லா தருவான மாதிரி வச்சுக்கிறோம். எங்களோட துவாக்கள் எப்படி அமைஞ்சிக்கன்னு சொன்னால், நமக்குள்ள எவ்வளோ இன்கமோ அந்த அளவுக்கு தான் துவாவும் கபூலாகும். நம்மளுக்கு இன்கம் குறைஞ்சா துவாவும் கபூல் ஆகுறது என்ன செஞ்சிடும், குறைஞ்சிடும். நம்மளுக்கு இன்கம் கூடினா துவாவும் கபூல் ஆகுறது அதிகமா, அப்படியா அல்லாட்ட துவா கேட்கறது, அல்ல ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதி மின் பஅதி, சுலைமானஸ்லாம் கேட்டாரு. எப்படி அது நமக்கு அந்த துவாவே நம்ம இப்ப கேட்க கூடாதுன்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர் துவா கேட்டார், என்ன ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதி மின் பஅதி, எனக்கு பின்னால எவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆட்சி கிடைக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு ஆட்சி எனக்கு தாண்டார். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சிருக்கேன், எனக்கு முன்னால் எவ்வளோ மன்னர்கள்லாம் வாழ்ந்தார்கள், அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு வராது, எனக்கு இந்த ஊரை மட்டும் ஆட்சி செய்கிற அளவுக்கு ஒரு ட்ரை அந்த மாதிரி சூழலை தாண்டி கேட்டிக்கலாம் தானே. அவர் கேட்டார் என்ன, ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதி மின் பஅதி, எவருக்கும் ஆகக்கூடாது அப்படி ஒரு ஆட்சி. அப்ப இறைவன்கிட்ட கேட்கிற நேரத்தில் பேராசரிக்கணும், இறைவன்கிட்ட பேராசப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க, மனுஷன்ட்ட தான் பேராசப்படக்கூடாது, யார்கிட்ட பேராசப்படக்கூட படலாம்,
இறைவன் பேராசைப்படலாம். ரசூல் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்ட எதை கேளுங்க? ஃபிர்தௌஸை கேளுங்க, சொர்க்கத்துக்கு அதுதான் உயர்ந்தது. கேட்டா அதை கேளுங்க என்றது. ஆனா அதுல மறுமையை கேட்கறதுலயும் எங்களை நிறைய பேர் அப்படிங்கிறாங்க. மறுமையை கேட்பதிலும் கூட அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் போகணும்னு எந்த தேவையும் இல்லை, நரகத்தை விட்டு தப்பிடும் கேட்கிறாங்க. கேட்கிறார்கள் சூஃபிகளுடைய வார்த்தைகள் எழுதிருக்கு, எனக்கு சொர்க்கம் போகணும்ன்றதில்ல, நரகத்தை விட்டு தப்பிடணும். சொர்க்கத்தை எனக்கு ஒரு சாதாரண ஒரு இடம் கிடைச்சா போதும். இப்படி இப்படி எல்லாருக்கும் வாக்கு. இதெல்லாம் மனிதனிடத்தில் கேட்கின்ற அந்த அந்த பழக்கத்தையே இறைவனிடத்தில் யார்கிட்ட கேட்கிறோம், எப்படி கேட்கிறோம் மட்டும் இல்லாமல் இறைவனுக்கு தேவை கொடுப்பது. ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, நீங்க அல்லாஹ் இடத்தில் கேட்டால் இஸ்மில் மஸ்அலா ஃபைன்னஹு லா முஸ்தக்ரிஹ லஹு. இஸ்ம் அப்படின்னா என்ன? தந்துதான் ஆகணும். யா அல்லாஹ், உன்னை தேர வேற யார் எனக்கு தருவா? நீ தான் தரணும், இவ்வளவு தரணும், நிறைய தேவை எனக்கு, யாரை கேட்கணும்? அல்லாஹ்ட்ட. அதனாலதான் நம்ம பிளைட்டுக்கும் துவா கேட்டதில்ல, செருப்புக்கும் துவா கேட்டதில்ல. நம்ம ரெண்டுக்கும் துவா கேட்டதில்லை, பிளைட்டு கேட்டதில்லை, இன்கம் போதாது, செருப்பு கேட்டதில்லை, அதுக்கு அல்லாஹ் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். நம்மளே செஞ்சுக்கலாம், என்ன செய்யலாம்? நிறைய பேருடைய துவாக்களை நீங்கள் பிராக்டிக்கலாக பார்க்கலாம். ஒரு வேன் வாங்கணும்னு நினைச்சிருந்தாருன்னு சொன்னா, ஒரு அதாவது ஒரு 5 லட்சம் ஒரு 10 லட்சம் கையில வச்சிருப்பாரு, இன்னொரு 5 லட்சம் தேவை, அதுக்கு அல்லாஹ் துவா கேட்கறது. அல்லாஹ் ஒரு 10 எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிட்டேன், இன்னொரு 5 தேவை, 10 வேற யார் தந்த மாதிரி, இந்த 5 யார் தரணும்? அல்லாஹ் தந்த மாதிரி அல்லாஹ் 10 அரேஞ்ச் பண்ணிட்டேன், இன்னொரு 5 இருந்தேன்னு சொன்னா வேணை வாங்கிடலாம் இன்ஷா அல்லாஹ். இது அல்லாஹ் கேட்கிற துவா. அந்த 10 தந்தவனு இறைவன் தான், அவன் தான் உனக்கு வாய்ப்பு தந்தான் என்பதல்ல, எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு ஆப்பிரிக்கா கூட தான் இறைவன் தந்தது துவா. எல்லாம் ஒரு கட்டத்தில் இருக்கு, அல்லாஹ் நீ தான் முடிச்சு என்ன செய்யணும் வைக்கணும். இதெல்லாம் துவா. துவா என்பது நீங்க அஸ்மாவோடு சம்பந்தப்படுத்தாமல் கேட்க வேண்டும். எப்படி துவா என்பது அஸ்மாவோடு சம்பந்தப்படுத்தாமல் கேட்க வேண்டும். பாருங்க சுபஹானல்லாஹ், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதே, யா அல்லாஹ் நான் நரச்சி போயிட்டேன், வயசாகிட்டேன், மனைவியோ மலடியாக இருக்கிறான், எனக்கு ஒரு குழந்தையை தான். சுபஹானல்லாஹ், துவா பாருங்க எப்படி துவா தெரியுமா? நான் நரச்சி போயிட்டேன், எனக்கு வயதாகிட்டு, மனைவி மலடியாக இருக்கிறா, எனக்கு ஒரு குழந்தையை தான். இப்படி நம்ம துவா கேட்டிருக்கிறோம். இன்றைக்காவது ஒரு துவால, யா அல்லாஹ் நான் எல்லாம் செஞ்சிட்டேன், பணமும் ரெடி, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, எப்படியாவது வாய்ப்பு தான். அல்லாஹ்வுக்கு அஸ்பாபு கொடுத்து தான் துவா கேட்போம். அப்படித்தான் நம்ம துவா கேட்கிறோம். மாறி கேட்டது கிடையாது. எப்படி? அஸ்பாபுகளுக்கெல்லாம் சம்பந்தப்படுத்தாம, யா அல்லாஹ் நான் கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு இந்த உலகத்துல கிடைக்கிற எந்த வாய்ப்பு எனக்கு வழங்கல, ஆனா உன்னால முடியும், யா அல்லாஹ் நீ தந்துரு, இப்படி கேட்கறது குறைவு, இப்படி கேட்பது குறைவு. எனவே இறைவனிடத்தில் நம்ம எப்பயும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவனுக்கு தேர்வு கொடுக்கிற அமைப்புல எந்த பிரார்த்தனை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. எதை செய்தாலும் செருப்புவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பார்க்கிறோம், செருப்புவார் இருந்தாலும் இறைவனிடத்தில் என்ன செய்வார்கள்? துவா கேட்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனிடத்தில் ஒரு மாளிகை கேட்டதாக ஹதீஸ்ல என்ன செய்து வருது. வல்லுஹாவுக்கான அஸ்பாபு நுஸூல்கள் காரணிகள் அது ஒன்று. மாளிகை அதாவது வலல் ஆகிரத்து கைரும் லக்க மினல் ஊழா அப்படி என்ற வார்த்தை இதற்காகவும் இறங்கியது என்ற செய்தி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இம்மையை விட உனக்கு மறுமை சிறந்த அல்லது முந்தைய விட பிந்திய சிறந்தது என்ற வார்த்தை இதற்காக இறங்கியது பார்க்கிறோம். எனவே புரிந்து கொள்ள வேண்டும், இறைவனிடத்துல வந்து சாய்ஸ் கொடுத்து கேட்கிறதெல்லாம் மனிதன் கேட்டு பழகி அந்த இறைவன் கேட்கக்கூடிய ஒரு அம்சம். இறைவனிடத்தில் கேட்டால் பெரிதாக கேளுங்கள். இறைவனை நிர்பந்திக்கிறதே யாரும் இல்லை, மனிதனுக்கு நிர்பந்தம் இருக்கிறது. நிர்பந்திக்கின்றவனும் நிர்பந்திப்பதும் இறைவனுக்கு இல்லை. மனிதனுக்கு என்ன செய்யும்? நிர்பந்தமான ஒரு சூழல் இருக்கும், நிர்பந்திக்க ஒரு நபர் இருக்கலாம். இறைவனுக்கு அப்படி இல்லை. அப்படிப்பட்ட இறைவன் கேட்கிற நேரத்தில் இறைவனுக்கு சாய்ஸ் கொடுத்து கேட்கக்கூடிய தன்மை இறைவனை நாம் சரியாக நம்பவில்லை, அல்லது துவாவை நம்ம சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதற்கான பெரிய ஆதாரம். இது நம்ம துவாவில் விடக்கூடிய ஒரு 3-4 தவறு. அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இறைவனத்தில் கேட்கிற நேரத்தில் நாம் ஒரு பெரிய உவகை, பெரிய ஆசை எம்மிடத்தில் இருக்க வேண்டும். யா அல்லாஹ், உனது பிரார்த்தனையில் என்றைக்கும் நான் கெட்டவனாக இருந்ததில்லை, மோசமானவனாக இருந்ததில்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றார். அப்படின்னா என்ன? நான் துவா கேட்கிற விஷயத்துல என்றைக்கு என்ன செய்யல, நான் வந்து உன்ல நம்பிக்கை இழந்ததே கிடையாது. இது நம்மிடத்துல இருக்க வேண்டும் இந்த துவா. அன்புள்ள சகோதரர்கள், இஸ்லாமிய வரலாற்றில் இந்த முஸ்தஜாபு துவா அப்படின்னு என்று சொல்லி துவா கேட்டாலே அங்கீகரிக்கப்படக்கூடியவர்கள் சிலர் அறியப்பட்டிருக்கிறார்கள். துவா கேட்டாலே இவருடைய துவா என்ன செய்யும், அங்கீகரிக்கப்படும் என்ற அந்த அளவுல வரலாற்றில் அறியப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்? துஆவில் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை. இதை சொல்ற நேரத்தில் சில குறிப்புகளை சேர்த்து சொல்லிக்கிறோம், நாம் அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம். சில செய்திகளை, ஆரம்ப கால நிகழ்வுடைய சில செய்திகளை எல்லாம் இப்ப சந்தேகத்தோடு பார்க்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்து கிடைக்கும். ஒரு நாளில் குர்ஆனை முடித்தார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வந்தா நம்ம எப்படி பார்க்கிறோம், என்ன சாத்தியம் இது, நம்மளுக்கு சாத்தியம் இல்லாத மாதிரி தான். ஒரு நாளில் குர்ஆனை முடிக்கிறது சரியா பிழையான்றது 2வது அம்சம்.
அவருக்கு அந்த ஹதீஸ் கிடைக்காம இருக்கலாம், அந்த ஹதீஸ் அவர் வேற மாதிரி விளங்கி இருக்கலாம், அந்த ஹதீஸ லைஃப் நினைச்சிருக்கலாம், அதனால ஒரு நாள் குர்ஆன் என்ன செஞ்சிருக்கலாம் ஓதிருக்கலாம், பல காரணங்கள் இருக்கும். அது பிழை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு நாள் குர்ஆன் என்ன செய்யக்கூடாது, குர்ஆன் ஓதக்கூடாது என்னது, அவர் விளங்கிக் கொள்ள மாட்டான்னு சொன்னாங்க. அவர் வேற மாதிரி பல அறிஞர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, விளக்கத்துக்காக ஓதக்கூடிய குர்ஆன் வந்து மூணு நாள் தான் என்ன செய்யணும் ஓதணும், சாதாரண இபாதத்துக்காக மட்டும் குர்ஆன் ஓதணும்னா என்ன செய்யலாம் ஒரு நாள் ஓத முடியும் புரிந்த அறிஞர்கள் என்ன செய்ய இருக்கிறாங்க, அப்படியே புரிந்திருக்கலாம். இதை அப்படி பார்த்தா கூட பரவாயில்ல, ஹதீஸ் அடிப்படையில் பார்த்தா எப்படி பாக்குறதுனா இப்படி இது சாத்தியம், நம்மளுக்கு அப்படித்தான் விளங்கு. ஏன் நம்ம இப்ப சுண்ணத்தை தொலைலாத காலத்தை குந்தி கிடைக்கிறோம், இப்படி இருக்கிறவனுக்கு அந்த பரல அதை பார்த்தா அப்படித்தான் இருக்கும், இரவு முழுவதும் தொழுதார்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும், முன்னால சுண்ண தொழு நம்ம படுற பாடே இப்படி இருக்குது, அவன் இப்படி தொழுவிக்கலாம். எங்களை வச்சு அவர்களை பார்க்க கூடாது, அவர்களை வச்சு அவர்களை பார்க்கணும், யாரை வச்சு யாரை பார்க்கணும், அவர்களை வைத்து அவர்களை பார்க்க வேண்டும். அவர் ஒரு இரு தவறுகளை தவிர வேற எதுவும் செய்ததில்லை என்ற வரலாற்றுல வந்தா இது சாத்தியமே இல்லையே, நானே இவ்வளவு தவறு செய்யறேன் அப்படின்னா நீ யாரு, இந்த அடிப்படையில் செய்திகளை நீங்க நோக்கக்கூடாது. அவர் வந்து வாழ்க்கையில் என்னது சுண்ணத்தொழுகையில நிறைய சிலது இருக்குது, குர்ஆனுக்கு நேர் முறை நான் இப்படி செஞ்சிருக்கவே மாட்டாங்கன்றது, அக்களுக்கு நேர் முரணாக என்னது வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது, அவைகள் ஆதாரபூர்வம் இல்லாத செய்திகளாகத்தான் நிச்சயமா என்ன செய்யும் இருக்கும். அந்த செய்திகளை சொல்லல, இபாதத் செஞ்சு அவர் துஆ கேட்ட உடனே கபூல் ஆகுன்னு ஒரு செய்தி வந்து இவர் கேட்டார் உடனே என்ன செஞ்சது மழை பொழிந்ததுன்னு வந்து இங்க டவுட், ஏன் நம்ம கேட்டோம்னு அப்படி கண்முன்னால் நடக்கலையே, எப்படி அவருக்கு நடக்கலாம், அப்புறம் யார் தூய்மையானவர், இப்ப இவர் தூய்மையானவர் அதனால இவருக்கு நடக்காது அவருக்கு நடக்க வாய்ப்பு இருக்குதா, அப்படி நினைக்கக்கூடியவர்கள் நீங்க பார்க்கலாம். இவங்களுக்காக அந்த செய்தியை நம்ம சொல்ல வைக்கவும் கூடாது. அதே நேரத்தில் மக்களுடைய அந்த ஈமானுக்காக இந்த சில விஷயங்களை விளங்கப்படுத்தி தான் ஆக வேண்டும். முஸ்தஜாபு துஆ கேட்டால் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய அமைப்புல வரலாற்றுல இருந்ததெல்லாம் நம்ம என்ன செய்வோம் பார்க்கிறோம், அப்படின்னா அவருடைய ஈமான் அப்படி இருந்திருக்கு, அவருடைய இறையச்சம் அப்படி இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ருப்பா ஷாக மத்ஃபூ மில் அப்வாபில் லவ் அக்ஸம அலா அல்லாஹி லஅபரா, எத்தனை பேர் வீட்டு கதவு வாசல்களை வச்சு நம்ம என்ன செஞ்சிருவோம், பார்த்த உடனே திருப்பி நிறைய பிச்சைக்காரங்க நம்ம எப்படி பணம் போடுவோம், கதவு முடிச்சா கூட திறக்க மாட்டோம், அப்படி போட்டா திரும்ப முடிச்சாச்சு இதா, அப்படிதான் என்ன செய்வோம் நம்ம பணம் போடுவோம். அப்ப அது வந்து என்ன கௌரவ பிச்சைகளுக்கு வீட்டுல வில்லு வீட்டுல கூப்பிட்டு அழகா வச்சு கொடுப்போம், அது வேற ஒரு ரியால் ரெண்டு ரியால் எடுக்கிறவனுக்கு அந்த மாதிரியான தான், 50,000 எடுக்கிறவனுக்கு அதெல்லாம் கூட. அப்ப இந்த எதுவும் பிச்சை இஸ்லாத்திரி பாருங்க, ரெண்டுமே மசாலா ரெண்டுமே யாசகம் தான், கேட்கக்கூடிய தன்மை தான். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க வாசல்ல வச்சு கதவை மூடக்கூடிய எத்தனையோ பேர் அல்லாஹ் இடத்துல யாவா நீ செய்துதான் ஆக வேண்டும் அல்லாஹ் இடத்துல சொன்னான்னு சொன்னா அல்லாஹ் உடனே அவர்களுக்கு என்ன செய்வான், அந்த சத்தியத்தை நிறைவேற்றி விடுவான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சில செய்தியில பார்க்கிறோம் ஹசனான அதர்கள் இன்ன மின்கும் லரிஜாலன், உங்களை சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர் உங்களுக்கும் தீனாரன் திர்ஹம் லம் தூகும், உங்கள்ட்ட வந்து திர்ஹத்தை ஒரு தீனாரை கேட்டா நீங்க கொடுக்க மாட்டீங்க, வல்லாஹி லவ் ஸஅலுல்லாஹு ஜன்னத லஅதாஹு, அல்லாஹ் அவர்கிட்ட சொர்க்கத்தை கேட்டால் அல்லாஹ் கொடுத்துருவான். அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களே இருக்கிறார்கள், சில மனிதர்கள் உங்களே இருக்கிறார்கள், வந்தால் அவர் ஏன் வந்தார்னு பார்க்க மாட்டாங்க, வரலை என்று சொன்னால் அவர் ஏன் வரவில்லைன்னு பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் அறிமுகம் என்பது அல்லாஹ்வுடைய சிறப்பு அல்ல, சோதனை. அறிமுகம் என்பது விளம்பரம் என்பது ஒரு சோதனை. அதனால அந்த காலத்தில் அறிஞர்கள் தனது துவா அங்கீகரிக்கப்பட்டது மக்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா மக்களை விட்டு ஒதுங்க பார்த்தாங்க, மக்களை விட்டு ஒதுங்க பார்த்தார்கள். இன்றைக்கு தனது துவா அங்கீகரிக்கப்பட்டது தெரிஞ்சதுன்னு அறிமுகம் எடுத்து பார்க்கறாங்க. இப்ப புதுசா நம்ம கேள்விப்பட்டோம் வாட்ஸ்அப்ல துவா குரூப் போகுதா, வாட்ஸ்அப்ல துவா குரூப், அந்த துவா குரூப் அதாவது செயல்பாடு அவங்க நல்லெண்ணத்துல செய்யலாம், அவங்க ஒரு விளங்கி செஞ்சு ஏதோ ஹைர நினைச்சு செய்திருக்கலாம், ஆனா நேரடி மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடு அது. அதாவது உங்களுக்கு குழந்தை இல்லாதவர்களா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் கொடுங்க, உங்களுக்காக நாங்கெல்லாம் துவா கேட்போம், இந்த குரூப்ல இருக்கிற 100 மெம்பர்ஸ் உங்களுக்காக துவா கேட்போம், நாங்கள் அப்படி தப்பா உள்ள மெம்பர்ஸ் தான் இந்த குரூப்ல என்ன செஞ்சிருக்கிறோம் சேர்த்திருக்கிறோம். அப்ப அதே போல உங்களுக்கு என்ன பிரச்சனை நோயா தீராத நோயா மெசேஜ் வாட்ஸ்அப்ல போட்டிருக்கு, உங்களுக்கு என்ன செய்வோம் நம்ம நோய் தீர என்ன செய்வோம் நம்ம துவா கேட்போம். துவா கேட்கிற நல்ல விஷயம், நாங்க துவா கேட்டு கபூலா இருக்கிற பட்டியல் வேற போடுறாங்க. உண்மையிலே அல்லாஹ் தஆலா துவாக்களை கபூல் செய்யக்கூடியவன், அப்படி கபூல் செஞ்சிருந்த விளம்பரப்படுத்துறது இஸ்லாமிய வழிமுறை அல்ல, அப்படி கபூல் செய்வதை உலகத்துக்கு விளம்பரப்படுத்துற இஸ்லாமிய வழிமுறையாது. எந்த அறிஞர்களா எனக்கு துவா கபூல் ஆகுதுனா இந்த சமுதாயம் சோதிக்கப்படும், அதுல சோதிக்கப்பட்ட அடுத்து என்ன நடக்கும், இந்த வாட்ஸ்அப் குரூப் ஒரு புனிதமா திறப்பாங்க, பிஸ்மில்லா சொல்லி ஒரு குரூப் திறப்பாங்க, விளங்கிட்டா அதுக்கு ஒரு தனியான இது கொடுப்பாங்க, அப்படியே இல்லையா? இதுதான் இந்த சமுதாயத்துல ஃபித்னாவும் சோதனை வந்து ஓய்சல் கர்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பி சொன்ன கைது தாபியின் தாபியின்களை மிக சிறந்த தாபியினே சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த விஷயங்களை சொல்கிற நேரத்தில் சொன்னாங்க என்ன, அதாவது இன்னல்லாஹு யுஹிப்புல் அப்த தகியல் ஹஃபியல் கனி, மறைந்து வாழக்கூடிய அறிமுகமற்று வாழக்கூடிய இறைச்சம் உள்ள போதுமென்ற மனப்பான்மையோடு வாழக்கூடிய அடியார்களை அல்லாஹ் விரும்புகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விளம்பரப்படுத்தி நான் கேட்ட துவால ஒரு 5 கபூல் ஆயிடுச்சுன்னு சொல்ற அடியார்கள் எல்லாம் என்ன செய்வதில்லை,
விரும்புவதில். எனவே அப்படிப்பட்டவர்கள் நல்ல நோக்கத்தில் செய்தாலும் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த துவா குரு படிச்சப்பட்டது மார்க்கத்துக்கு சரியான ஒரு அம்சம் அல்ல. உங்களுக்கு ஒரு ஆள் துவா கேட்க சொன்னா கேட்கலாம். அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, சில பொருத்தமானவர்கள் இருக்கிறாங்க, அவங்களை நான் பார்த்துதான் சேர்ப்ப மாட்டேன். இவங்களை கேட்டா கபூலாகிற மாதிரி இருந்தா அவங்களை என்ன செய்வோம், சேர்ப்ப மட்டும் சொல்றாங்க. ஏன்னா பிழை இது மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல்பாடு என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது கடைசியான ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், இந்த துவாவுடைய விஷயத்தில் இந்த சந்தேகங்கள் எல்லாம் நம்மளுக்கு அமைந்தாலும் அதாவது இல்லாமல் போனாலும் கூட இன்னொரு பெரிய சந்தேகம் நம்மளுக்கு துவால இருக்கும். நீங்க சொல்றமா நிச்சயம் நம்ம இதுல வந்து ஒரு 20% அப்படி இல்லாதிட்ட 20% 30% துவாவை சிறந்த முறையில் புரிஞ்சு கேட்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். இருந்தும் நம்மளுக்கு இன்னும் கபூலாகலையே அப்படி என்கின்ற ஒரு அம்சம் இருக்கும். நான் எல்லா முறையிலும் கேட்கிறோம், கிட்டத்தட்ட பல முறை கேட்டிருக்கிறோம், அப்படி கபூலாகவில்லையேங்கிற ஆதங்கம் உள்ளவர்கள், இறைவன் மீது முழுமையான இது இருந்தாலும் கூட ஆதங்கம் உள்ளவர்கள் இருக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இது நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். துஆவில் மக்கள் நிராசை அடைகின்ற நிலையில் இருப்பதற்கான காரணம், ஒரு ஹதீஸை சொல்வார்கள், அந்த செய்தி சரியாக இருந்தாலும் கூட, அந்த சொல்லப்படுற விஷயம் சரியாக இருந்தாலும் கூட, அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. இப்ப நீங்க துஆ கேட்கிற நேரத்திலேயே உங்களுக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகம் வரும், அல்லாஹ்வுத்தால மூன்று முறையில துவா எடுத்துக்கொள்வான்னு ஒரு ஹதீஸ் கேட்டிருவீங்க. முதல் முறை என்ன, கேட்டது கிடைச்சிடும். இரண்டாவது என்ன, கேட்காதது கிடைச்சிடும். அதாவது கேட்காதது கிடைச்சிடும், என்ன ஒரு வரக்கூடிய தீங்கு ஒன்று அதுல என்ன செஞ்சிடும், இல்லாமல் போயிடும். இல்லாது விட்டால் மறுமை நல்ல தருவான். இந்த கருத்து உள்ள சொல்லப்படுற கருத்து சரியானது, ஆனால் இதனுடைய விளக்கம் பிழையானது. நீங்க ஒரு மனிதன் ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்க, பாருங்க ஒரு 15 தர பாருங்க, இல்லைன்னா அடுத்த மாசம் 15 தாங்கடா, எப்ப தருவான், அடுத்த மாசம் 15 சரியா. இப்ப உங்கள்ட்ட என்ன சொல்லப்பட்டிருக்கு, மறுமை ஒன்றில் மறுமையில் கிடைக்கும். கடைசியாக நீங்க துவா கேட்கிற நேரத்தில் செய்தா சொல்லுவான், மறுமையில தான் கேள், பிரச்சனை இல்லை, உனக்கு எப்ப கிடைக்கும், மறுமையில தான் கிடைக்கும் என்று செய்தா உங்களுக்கு சொல்லிடுவான். அதனாலேயே துவால உலகத்துல ஒரு கடன் தேவை நிறைவேற வேண்டியிருக்குது. நீங்க மறுமையில கிடைக்கும், கடன் தேவை மறுமையில சொர்க்கத்துக்கு போலாமா, உங்களுக்கு போக முடியாது, மறுமையில கிடைக்காது, உலகத்தை நிறைவேறாது. நீங்க ஒரு கடன் நிறைவேற்றணும் நிறைவேற்ற துவா கேட்கறீங்க, இப்ப இதை எப்ப கிடைக்கும், மறுமையில, மறுமையில கடனோட சொர்க்கம் போலாமா, போக முடியாது. சரி, இப்ப என்ன, எனவே இந்த செய்தியுடைய அர்த்தத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா, அவர் சில ஹதீஸ்கள் வருகின்றன, தரம் சம்பந்தமானது தெரியவில்லை, ஆனா அவருடைய அது சஹீஹா, அந்த கருத்து சரியானதான், அந்த செய்தி வந்து கருத்து சரியானதான். எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால், மனிதனுடைய இன்றியமையாத அடிப்படை தேவைகள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது மனிதன் வாழ்க்கையில. ஒரு நாளும் இறைவனை பொறுத்த வரைக்கும் அவைகளை அடியான் வலிக்கின்ற அளவில் இறைவன் என்ன செய்வதில்லை, இதை கபூல் செய்யாமல் இருப்பது கிடையாது என்பதற்கு நீங்க குர்ஆனுடைய குர்ஆனிலே நபிமார்களுடைய பிரார்த்தனை எல்லாம் எடுங்க, எல்லா நபிமார்கள பிரார்த்தனை எடுங்க, உலகத்தை அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிறான் பாருங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை, எல்லாத்தையும் நீங்க எல்லாமே அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், கபூல் செய்திருக்கிறான். அப்ப அவர் மைந்த வயிற்றிலிருந்து வெளியே வரார், துவா கேட்ட பின்னால இவருக்கு குழந்தை கிடைக்கிறது, இப்படி எல்லாமே என்ன செய்து, அப்படி எல்லா நபிமார்களுக்கும் உலகத்துல கபூல் செஞ்சுட்டு பலகீனமான அடியார்களுக்கு மறுமை நாளை கிடைக்கும் என்று இறைவன் செய்வானா, இல்லை. இது சிம்பிளாக துவாக்கள் மூலம் நம்ம தெரிந்து கொண்ட ஒரு இலகுவான ஒரு விஷயம். துவாக்களுடைய நபிமார்களுடைய துவாக்கள் எல்லாம் நீங்க ஃபஸ்தஜபனாலஹு அல்லாஹ் சொல்லுவான், நாம் அவருக்கு பதில் சொன்னோம், அவருக்கு வஹபனா அவருக்கு நம்ம கொடுத்தோம், இப்படி வரும், நாங்கள் காப்பாற்றினோம், இப்படி குர்ஆன்ல உடனே நாங்கள் கபூல் செய்தோம் என்ன செய்யும், குர்ஆன்ல நிறைய வரும் அப்படின்னு அர்த்தம், நல்லா உத்தாரா உலகத்திலேயே நிறைவேற்றுகிறான் அர்த்தம். அப்ப உலக இப்ப எப்படி நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறீங்க, நிறைய அதிகமான உலகத்துல பெரும்பாலும் நிறைவேறாது, பை சான்ஸ் நிறைவேறின மாதிரி தான் என்ன செய்யறாங்க, புரிஞ்சு வைத்திருக்கிறார்கள். உலகத்தில் உங்கள் அடிப்படை தேவைகள் நிச்சயமாக என்ன செய்யும், நிறைவேறும் என்ற நம்பிக்கையை ஊட்டுகின்ற அமைப்புதான் குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது. எல்லா குர்ஆன் வசனங்களும் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற அமைப்புல தான் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேக்குறாங்க, அல்லாஹ் என்ன சொல்றான், வஹித் யஹிதுக்கும்ல்லாஹு இஹத தாயிஃபதைனி அன்னஹா லகும், ரெண்டுல ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் வாக்களிச்சான், ஒன்றில் வியாபார கூட்டம் கிடைக்கும் அல்லது யுத்தத்துல வெற்றி கிடைக்கும், அந்த அளவுக்கு அல்லாஹ் வாக்களிச்சான். உலகத்தில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை முதலாவது என்ன செய்யணும், குர்ஆன் சொல்லுது. இன்னொரு விஷயம் நம்ம விளங்கப்படுத்துறதுல, நான் நம்பிக்கை இல்லாமலா இருந்தேன்னு நான் உங்களுக்கு அப்படித்தான் சொல்லி தருவேன், நம்மளுக்கும் கேட்டிக்கிறேன் சரி வரல, உங்களுக்கு பாருங்க சாலா மறுமை நாள கிடைக்கும் சரியா, அப்படி என்றுதான் மறுமை நாளில் கிடைக்கும். இந்த யாரோட பேசணும்ன்றதும் இன்னும் மிக முக்கியம், அவன் ஆலோசனை நம்ம சிந்தனையில வந்து சேரும். இது மிக முக்கியமான ஒரு பகுதி, குர்ஆன்ல இருந்தும் சுன்னாவிலிருந்து நம்ம மார்க்கத்தை படிக்க பழகணும்.
அனுபவங்கள் அந்தந்த விஷயங்கள் மார்க்கத்தை பரிச்சப்படுவீங்க. இதே நிலைமையில போய் சேருவோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஆழ்மானதுல பதிவீங்க, அல்லாஹ்வுத்தால நீங்க துடிக்கிற துவாக்கள் இருக்குது, மனம் கலங்கி போற துவாக்கள் இருக்குது. அல்லாஹ் இந்த உலகத்திலேயே கபூல் செய்யும் சில விஷயங்கள் இருக்குது. நீங்க ரெண்டு மாடி கேட்கறீங்க, அல்லாஹ் கொடுக்க மாட்டான், மரமேல உங்களுக்கு என்ன செஞ்சிருவான், வைத்துருவான். ஆசைப்படுறீங்க, தரமாட்டான். வலல் ஆஹிரத்து கைருல்லக்க மினல் ஊலா. அல்லாஹ்வுத்தால என்ன செய்ய, சிறந்த முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவாக்கள் எடுங்க. மரமேல கிடைக்கும் ரசூல் அவர் சொல்லப்பட்ட துவாக்கள் எடுங்க. இந்த உலகத்தில் ரசூலான கிடைச்ச துவாக்கள் எடுங்க, பாருங்க எல்லாம் புரிஞ்சு கொள்வீங்க. எல்லாம் என்ன செய்வீங்க, புரிந்து கொள்வீர்கள். அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் வருந்துகின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வான். ஒரு ஒரு துவாக்கள் அல்லாஹும்மா தைமனா தாமனா வஸ்கிவன் சக்கானா, இது எப்ப கிடைக்கும், உலகத்திலே கிடைச்சிடும். யா அல்லாஹ் எனக்கு உணவளித்தவனுக்கு உணவளி, எனக்கு குடிக்க கொடுத்தவனுக்கு குடிக்க கொடு. அது உலகத்திலே என்ன செஞ்சிடும், அது நடக்கிறது. எனவே உலகத்தில் கபூல் செய்யப்படக்கூடிய நிறைய பிரார்த்தனைகள் என்ன செய்யணும் உண்டு. சில பிரார்த்தனைகளை இறைவன் நீங்கள் கேட்டாலும் என்ன செய்ய மாட்டான், தரமாட்டா. உங்களுக்கு பாதிப்பட்டு நீங்க நினைப்பீங்க, அது பாதிப்பாக என்ன செய்யாது, இருக்காதுன்றது ஒரு ஆள் மனதில் செய்யும் சொல்லும். இது போன்ற பிரார்த்தனைகள் உண்டு. அல்லது உங்கள் பிரார்த்தனைகளை அல்லாஹு தஆலா உங்களை மரணிக்க செய்து இன்னொரு ஒரு மூலம் என்ன செய்யலாம், நிறைவேற்ற வைக்கலாம். எப்படியோ உங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேறும் என்று நம்ப வேண்டும். ஏன்னா அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், நீங்க முறையாக கேட்டீங்க என்று சொன்னா நான் கபூல் செய்வேன். நீங்க முறையாக கேட்டீங்க என்று சொன்னால் அதை நீங்க நிறைய நண்பர்களை பார்க்கலாம். ஏதா இருந்தாலும் கேளுங்க, எனி டைம் நான் இந்த ஸ்பாட்ல என்ன செய்வேன், இருப்ப மாட்டேன். ஆனா இருக்காது. அல்லாஹு தஆலா சொல்றான், எனது இன்னி கரீப், எப்பயும் நான் உங்களுக்கு நெருக்கமாகத்தான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். எப்ப அழைச்சாலும் பதில் சொல்வேன், எப்ப அழைத்தாலும் பதில் சொல்வேன். ஆனா முதலாவது ஃப்ரெண்டை தான் கேட்கறது, அப்புறம்தான் அல்லாஹு தஆலாட்ட கேட்கறது. முதல்ல யார்கிட்ட கேட்கணும், அல்லாஹுடத்தில். அல்லாஹு தஆலாவால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை நிறைவேற்ற முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு இடத்தில் போய் ஒரு தேவையை கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல போய் என்ன செய்ய வேண்டாம், அவரு அந்த இல்ஹா பண்ணி எனது கெஞ்சி கேட்க வேண்டாம், கெஞ்சி கேட்க வேண்டாம். உங்களுக்கு வர இருந்து அது வந்துடும், உங்களுக்கு வர இருந்தால் அது வந்துவிடும். நம்பிக்கை இல்லையே, நம்பிக்கை இல்லை. இந்த நம்பிக்கை வளர வேண்டும். எப்படி துவா கபூல் ஆகும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னு சொல்றதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நீங்க ஒரு துவா கேட்கறீங்க, நிறைய பேர் எப்படி சொன்னா பிசினஸ் முன்ன வேணும் அப்படின்னு துவா கேட்கிறேன். சவுதியில வேலையெல்லாம் முடிச்சு போட்டு நாட்டுக்கு என்ன செய்யறோம், போக போறோம், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம், வர வர முன்னேறணும் அப்படின்னு நீங்க நிறைய துவா கேட்டு உம்ரா செஞ்சு நேர்ச்சி எல்லாம் செஞ்சு நாட்டுக்கு போறீங்க. உங்களோட மனதில் அப்படி ஒரு ஈமானிய நம்பிக்கை இருக்கு. இப்ப நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க தெரியுமா, துவாவையும் கேட்டுட்டு ரூட்டும் போட்டுருவீங்க. அங்கதான் பிரச்சனை. துவா கேட்டு முடிஞ்சு அல்லாஹ் அல்லாட்ட துவா கேட்டீங்களா, இன்றைக்கு ஒரு ஒரு 5000 வருமானம் வேண்டாம், துவாவோட அடிப்படையில் உங்களுக்கு அடுத்த நாள் எவ்வளவு இருக்கணும், ஒரு 6000 இருக்கணும். நீங்க துவா கேட்டு அடுத்த நாள் பாக்குறீங்க 3000 ஆயிட்டு, இன்னும் நல்லா துவா கேட்கறீங்க 2000, இன்னும் நல்லா துவா கடை க்ளோஸ். இப்ப நீங்க என்ன முடிவெடுப்பீங்க, இவ்வளவு துவா செஞ்சு கபூல் ஆகலையே, இதான் முடிவெடுப்பீங்க. திருமணம், திருமணத்துக்காக வேண்டி எல்லாம் பேசி ஓகே ஆயிட்டு, மகளுக்கு திருமணம் முடிக்க எல்லாம் ரைட் ஆயிட்டு, அல்லாட்ட துவா கேட்கறீங்க, ஆள் மனதால துவா கேட்கறீங்க, அல்லாஹ் கபூல் செய்ய அப்படின்னு துவா கேட்கறீங்க. திருமணம் உடைஞ்சிச்சு, நீங்க துவா கேட்கறீங்க, திருமணம் உடைந்து விட்டது. என்ன முடிவு எடுக்கிறது, துவா கேட் நல்ல ஒரு மருமகன் எல்லா வகையிலும் இவ்வளவு நாளுக்கு போற சரியா துவா கேட்டோம் எப்படி ஆகிட்டு அப்படியே நினைப்பீங்க. இதுதான் மனிதன் பெரிய பிழை. மனிதனுடைய பெரிய பிழை என்ன தெரியுமா, துவாவையும் கேட்டுட்டு இறைவனுக்கு நீ எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு பிக்சரை வரைஞ்சு வச்சுக்கிறது. அந்த ரூட்ல இறைவன் வரணும், எந்த ரூட்ல, இவர் சொல்ற ரூட்ல, 5-க்கு 10 ஆகணும், 15 ஆகணும், 20 ஆகணும், 30 ஆகணும், இப்பதான் துவா கபூல். அதே போல திருமணத்துக்கு ஒரு துவா கேட்டாரா, அப்படியே நடக்கணும். இதுதான் நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி அல்ல, துஆ கேட்பது மட்டும்தான் எங்களது கடமை. நிறைவேற்றுகின்றவன் நீங்கள் எதிர்பாராத வண்ணம் மிக கௌரவமாக நிறைவேற்றுவான். அல்லாஹ் கரீம், அல்லாஹ் சங்கையாடுவான். இன்றைக்கும் நீங்க இந்த கிராமப்புற சில அரபிகிட்ட நீங்க பார்க்கலாம், பிசினஸே போகாது, போய் கேளுங்க, அல்லாஹ் கரீம் என்றுவான். நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த ஜனாதிபதி அரசியல் தலையில போய் எவன் வந்தாலும் அவனை தலையில போட்டு போயிட்டு இருக்கிறதே தவிர, அல்லாஹ் கரீம் என்ற வார்த்தை எங்க பார்க்கலாம், அல்லாஹ் சங்கியால நம்ம சங்கியா வச்சுக்கலாம். எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாலே என்னுடைய வார்த்தைகள் நிறைய பேர் எப்படி வருது, சில பணக்காரர்கள் சில ஏழைகளுக்கு சலாம் சொல்லவே யோசிக்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்யறது, எங்க இருக்கிறீங்க, இப்படித்தான் நம்ம போயிட்டு இருக்குது அப்படின்னு அவனுக்கு சலாம் சொல்லவே வேற. இப்ப பார்த்தாலும் இப்படியே ஒரு வார்த்தை, ஒரு நாளாவது நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையே, இருக்கிறாங்களா, இது அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன்னு சொல்றதுக்கே மனசு வரல, அல்லாஹ் கரீம் இல்லைன்னு நான் நினைக்கிறோம், அல்லாஹ் சங்கியா சிறந்த முறையில வாழ்றோம், அழகா சொல்லு சொல்றது கிடையாது. இந்த ஒரு திருப்தியின்மை நம்ம நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறோம், பார்க்க கூடாத சகோதரர்களே, அன்புள்ள சகோதரர்களே, பாருங்கள் ஒரு நல்ல உதாரணத்தை பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. நிச்சயமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் சொந்தங்களோடு சேர வேண்டும் என்று ஆதங்கப்பட்டிருப்பாரா இல்லையா, ஆதங்கப்பட்டிருப்பார்.
இப்ப அந்த ஆலயத்தை அல்லாஹ் கபூல் செஞ்சிருந்தா உடனே என்ன நடக்கும்? அவர் எந்த கிணத்துல இருந்தாரு? ஊருக்கு வெளியுள்ள கிணத்துல, அந்த ஊர்ல உள்ள கிணத்துல, ஊர்ல பக்கத்துல உள்ள கிணத்துல தான். அதுக்கு அடுத்து அந்த ஆலயம் அவர் எங்க கொண்டு போய் வைக்குது? ஈஜிப்டுக்கு கொண்டு போய். இது கபூல் செய்யற மாதிரி நேர எதிராக இருக்குதா? நேர எதிராக நேர பார்த்தா கபூல் செய்யற மாதிரி இல்ல, நேர எதிராக இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, அங்க போறாரு, அங்கேயும் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஉனனி இலை. இவர்கள் அழைக்கக்கூடிய அந்த மோசமான சேவை விட சிறைச்சாலை சிறந்தது. அல்லாஹ் தஆலா சொல்றா, நான் கபூல் செய்தோன்றான், ஃபஸரஃப அன் கைதஹு, அவருடைய தீங்கை விட்டு நம்ம காப்பாத்தி சிறைச்சாலைகளை செஞ்சிட்டோம், போட்டுட்டோம். இப்ப எங்க இருந்து வந்தவர் எங்க போயிட்டாரு? கிணத்துக்குள்ள இருந்தவர் குற்றச்சாட்டுல சிறைச்சாலைக்கு போயிட்டாரு. நம்ம எப்படி யோசிப்போம்? அது நம்ம துஆவே கபூல் செய்யப்படல என்னன்னு யோசிப்போம். ஆனா அதை பற்றி ஒரு ஆதங்கம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு இருக்குல்ல. இன்னும் சொல்ல போனால் இறைவனை பற்றி சொல்லி கொடுக்கிறார், யா சாஹிபய சிஜின், ஏ சிறைத்தோழர்களே அப்படி என்று சொல்லி இறைவனை பற்றி சொல்லி கொடுக்கிறார். இறைவன் யார் தெரியுமா? அப்படி என்று அப்படி அழகாக அந்த துவாக்களை விளங்கியிருந்த மார்க்கத்தை அப்படி புரிஞ்சிருந்தாங்க. நான் கிணத்துல இருந்து ஊரை விட்டு தூரமாகி ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறேன் என்று அவர் நினைக்கல, அதை அவர் நினைக்கல. அவருடைய நம்பிக்கையெல்லாம் இறைவன் யார்னு புரிஞ்சு வச்சிருந்தார். அல்லாஹு தஆலா அதாவது எப்படி ஒரு செயல்படுவான், எப்படி எந்த மாதிரி நடவடிக்கைகள் புரிஞ்சு இல்லை என்று சொன்னால் நம்ம எப்படி புரியுறோமோ இறைவன் மீது, அதாவது எங்கள்கிட்ட ஹஸானுத்தன் பில்லா இல்ல, அல்லாஹ் ஹஸ்னுத்தன் பில்லா சொல்லுவா, இறைவனை பற்றி நல்லெண்ண நினைக்கிறது, அது எங்கள்கிட்ட என்னது இல்லை, அந்த நல்லெண்ணத்தை சரியாக வைத்துக் கொடுக்கின்ற தன்மை குறைவு. ஆனா அவருக்கு நீங்க சிம்பிளா திருப்பி திருப்பி அந்த சின்னலையில் எடுத்து பாருங்க, கிணத்துக்குள்ள இருந்தவர் ஒரு சிறைச்சாலை வரைக்கும் போறார். ஆனால் அவர் எதுவும் சங்கடப்பட்டதாகவோ ஆதங்கப்பட்டதாகவோ இல்லை. இன்னும் சொல்ல போனா இறைவன் மீது மிக நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் என்பதற்கு பல ஆதாரங்களுடைய வரலாற்றில் இருக்குது. இது எல்லாம் சொல்ல போன, இதெல்லாம் தாண்டி போனீங்கன்னு சொன்னால் சிறைச்சாலைக்கு அவர் சென்றதுதான் அவர் அமைச்சராகுவதற்கான காரணம். அவர் அமைச்சராகுவதற்கான காரணம் என்ன? அவர் சிறைச்சாலைக்கு சென்றதுதான். நாங்கள் என்ன புரிந்து கொள்ளணும் தெரியுமா? நான் சிறைக்கு கைது செய்யப்படுவதும் மன்னன் கனவு காணுவதும், எப்படி மன்னன் கனவு காணுவதும், எனக்கு பக்கத்தில் உள்ள சாதாரண ஒரு தோழனுக்கும் இறைவன் எப்படி சம்பந்தப்படுத்துவான் நம்மளுக்கு தெரியாம இருக்கும். ஆனா இறைவன் சம்பந்தப்படுத்துவான், இறைவனுக்கு தெரியாது. மன்னர் கனவுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அமைச்சராகிறதுக்கும் குடும்பம் வந்து சேர்றதுக்கு என்ன சம்பந்தம்? உலகத்துல பஞ்சம் வரக போவதற்கும் குடும்பம் சேர்றதுக்கு என்ன சம்பந்தம்? ஏழு வருஷம் பஞ்சம் வரப்போகுது, அதுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சேரப்போதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குதா? நீங்க காரணம் போடக்கூடாது. அஸ்பாப் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அவர் எதிர்பார்க்காதவன் அல்லாஹு தஆலா ரிஸ்கை கொடுப்பான். அல்லாவன் மீது ஒரு பொறுப்பு சாட்டி அவன் போதுமானவன். காரணங்களை நீங்க பிளான் போடணும், இறைவன் போடு. ஒரு பிரார்த்தனை செய்து உங்களுக்கு நீங்க உண்மையிலே நம்பிக்கையான ஒரு பிரார்த்தனை செய்து முறையான நடவடிக்கை எடுத்து அதுக்கு தலைகீழாக நடக்குது என்றால் நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு ஹைரின் பக்கம் எடுத்து. ஏன்னா இறைவனை பொறுத்தவரை நீங்க கேட்டதை மட்டும் தர மாட்டான், கண்ணியமா தருவான். சும்மா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துக்கிட்ட வச்சு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மத்தவங்க சந்திச்சிக்க சாதாரண யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்திருப்பாங்க. ஆனால் அங்க என்ன கேட்டாரு? அதாவது நீங்கள் யூசுப்புக்கு என்ன செய்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாங்க. அவன் நீங்க தான் யூசுஃபான்னு கேட்டாங்க. அமைச்சராக இருக்கிறார், நான் தான் யூசுப், நான் தான் எனது சகோதரர். கிணத்துல இருந்தவர் அமைச்சராக இருக்கிற நேரத்தில் சந்திக்க வைக்கிறது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது அல்ல, இறைவன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கவில்லை. கேட்டார் தான் வேற என்ன அமைச்சராகணும் அப்படின்னு கேட்கல, அவர் கேட்டது குடும்பம் பாலனம் சேர்ந்தது. இந்த ஆதங்கத்தை தான் அந்த வசனங்கள்ல பாக்குறோம். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சா? அமைச்சராக்கி சேர்த்தான். இதுதான் அல்லாஹு தஆலாவுடைய அங்கீகாரம் என்பது நம்மளுக்கு தெரியாது. உங்களோட ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் யோசிச்சு பாருங்க, நீங்க அடைந்த ஒரு வீழ்ச்சியும் அடைந்த ஒரு நஷ்டமும் தான் நீங்க இப்ப நலவாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கு. நீங்க எதிலேயோ அடைந்த வீழ்ச்சி எதிலே அடைந்த தோல்வி நீங்க இன்றைக்கு நல்லா வாழ்வதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கும். அதற்கு முன்னால் உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்ம அந்த நேரத்தில் அதை நினைக்க மாட்டோம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேட்டாங்க, என்ன துஆ? யாரெல்லாம் இந்த அபூல் அலைக்க பி அபி லஹப், அபூல் ஹபு துபா ஷைபா, இதெல்லாம் நீதான் பொறுப்பு, அவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சுட்டாங்க எனக்கு செஞ்சிட்டாங்கன்னு கேட்டாங்க. நீங்க ஒரு அநியாயக்காரனுக்கு எதிராக துஆ கேட்டவுடன் ஊரை விட்டு வெளியேற்றப்பட்ட எப்படி இருக்கு? நீங்க ஒரு அநியாயக்காரனுக்கு எதிராக துஆ கேட்கறீங்க, ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவன் ஊரை விட்டு உங்களே அடிச்சு விரட்டுறான். ஒரு வருஷத்துல இல்ல, நீங்க அநியாயக்காரனுக்கு எதிராக அடிச்சிரேன்னு துவா கேட்டு முடிச்சிட்டீங்க. ஒரு பத்து வருஷத்துல அந்த ஊர்ல இருந்து அவன் இன்னும் இஷ்டம் உங்களை அடிச்சு விரட்டுறான். நீங்க என்ன நினைப்பீங்க?
துவா கேட்டு ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், அதுக்கு அப்புறம் இந்த நிலையா நடப்பீங்க. ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு வெளியேற்றப்பட்டார். துவா கேட்ட பின்னால 10 வருஷத்துக்கு எல்லாம் போறோம். வெளியேற்றப்பட்ட நேரத்தில் அங்க 1 வருஷத்துக்கு அப்புறம் என்ன யுத்தம் நடக்குது, பத்ர் யுத்தம். ரசூலுல்லாஹ் யாரையெல்லாம் சபிச்சார்களோ அவர்களுக்கு முந்தி நேரம் வட்டம் போடுறாங்க. ரசூலுல்லாஹ் இங்கதான் இவர் மரணிப்பார், இங்கதான் இவர் மரணிப்பார். அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு தனி இடத்தை கொடுத்து, தனி ஆட்சியை கொடுத்து, தனி சமூகத்தை கொடுத்து ஒரு கௌரவமான வெற்றியை. அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், தோல்வி அடைகிற நேரத்தில் அல்லாஹ் சொன்ன வார்த்தை, லியன்ஸுரக்கல்லாஹு நஸ்ரன் அஸீஸா, உங்களுக்கு நான் ஒரு கண்ணியமான வெற்றியை தருவதற்காக. இந்த பின் திரும்பி போறீங்களே, ஹுதைபியாவில் இருந்து ஏன் திரும்பி போறீங்க தெரியுமா, லியன்ஸுரக்கல்லாஹு நஸ்ரன் அஸீஸா, ஒரு கண்ணியமான உதவி உங்களுக்கு இருக்குது. திரும்பி வந்தாங்களே ரசூலுல்லாஹ், எப்படி வந்தாங்க, அந்த உதவி உங்களுக்கு என்னது உண்டு அப்படி என்று சொல்லி என்ன செய்ய அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இறைவிடத்தில் பிரார்த்திக்கிற நேரத்தில் நாங்கள் இறைவனுக்கு வழி போட்டு யோசிச்சு கொண்டிருக்க கூடாது. துவா கேட்க வேண்டும், ஈமானோடும் இஹ்லாஸோடும் உண்மையான எண்ணத்தோடும் அந்த துவா கேட்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா கபூல் செய்வான் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். சூழல்கள் மாறி வரும், சூழல் நம்மளுக்கு விளங்காது, இது ஏன் மாறுது அது ஏன் மாறுது நம்மளுக்கு விளங்காது. ஆனால் நமக்குரிய அந்நல்ல சூழல் அதே நேரத்தில் எப்படி நீங்க எதிர்பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு தெரியுமா, இறைவனை பற்றிய நல்லெண்ணம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க எப்ப இறை மௌத்துடைய நிமிஷம் வந்தாலும் சரி, உங்களோட உள்ளத்தை இறைவனை பற்றிய நல்லெண்ணம் என்ன செய்யும் இருக்கும். சிலருக்கு வியாபாரங்களில் ஏற்படுத்திய நஷ்டம் அவருடைய பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலத்துக்கு அல்லாஹ் காரணமாக என்ன செஞ்சுக்கிறான், அமைச்சிக்கிறான். சிலருக்கு அல்லாஹ் தாலா குடும்பத்தில் ஏற்படுத்திய பிளவுகள் அவருடைய பிளவின் காரணம் ஏற்படுத்திய விவாகரத்தை அப்படியெல்லாம் போய் எங்கேயோ முடிஞ்சிருக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அதைத்தான் பெரிய ஒரு தீர்வா என்ன செஞ்சுக்கிறான், வேற இடங்கள் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். நாம் நாட்டில் அடைந்த நஷ்டம் இன்றைக்கு நம்ம குடும்ப பொருளாதாரம் உயர்ந்திருப்பதற்கு பல காரணமாக என்ன செய்யலாம் இருக்கிறார், அவர் கௌரவமாக வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறான். நீங்க ஊர்ல மார்க்கமே இல்லாம இருந்திருக்கலாம், நம்ம ஊர்ல அடைந்த நஷ்டம் இன்னைக்கு தீனோட வாழ்வதற்கு காரணமாக என்ன செய்திருக்கலாம் இருந்திருக்கலாம். எது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தரப்போகிறான் என்பது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வின் மீது உண்மையாக நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அதிகமாகவே தருவான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, துஆக்களை சிறந்த முறையில் புரிந்து உயிரோட்டமுள்ள பிரார்த்தனைகளாக ரப்புல் ஆலமீன் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு நல்ல மனோபாவத்தை அல்லாஹு தஆலா இந்த விளக்கத்தின் மூலம் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு வ குல் கவுலி ஹாதா வ அஸ்தகஃபிருல்லாஹ லீ வ லகும்.